அனைவருக்கும் வணக்கம் மிகவும் கடினமான சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்வினைகளை போகும் ஒரு கருத்தை வழக்கம்போல் ஒப்படைத்துவிட்டு இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் ஆண்மை பெண்மை இந்த இரண்டு தன்மைகள் எப்படிப்பட்டவை இரண்டும் சமமா அல்லது சமம் இல்லையா என்பதை பற்றி எனது உணர்தல்கள் ஒரு சில புரிதல்களை இந்த உரையின் வாயிலாக வெளிப்படுத்துவது என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல உரையை கேட்கும் பலருடைய விருப்பமும் இதுவாகவே இருக்கும் எது மேலானது எது கீழானது எது உயர்வானது எது தாழ்வானது என்ற கேள்விக்கு வருவதற்கு முன்பு அடிப்படையாக ஒரு கேள்வியை நான் சமூகத்திடம் வைக்க விரும்புகிறேன் உரை கேட்கும் அனைவரிடம் நான் எழுப்ப விரும்பும் கேள்வி ஒன்று உண்டு அதற்கு உங்களால் விடை சொல்ல முடிந்தால் ஆண்மை பெண்மை ஆகியவற்றில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடலாம் நிச்சயமாக நான் கேட்க போகும் கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் ஆனால் அந்த விடையை உங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது அதை பற்றியதான் இந்த உரை இரண்டு பொருட்கள் சமநிலையில் இருந்தால் அது தேக்கமா செயல்பாடா என்பதுதான் என்னுடைய கேள்வி இரண்டு பொருட்கள் சமநிலையில் இருந்தால் அந்த செயல் நிகழுமா அல்லது அது தேங்குமா நான் ஆண் பெண்ணை பற்றி கேட்கவில்லை பொதுவாக கேட்கிறேன் நான் அறிந்தவரை அல்லது உலகம் அறிந்தவரை சமநிலையில் இருப்பது தேக்கம் ஒன்று மிகுதலும் மற்றொன்று குறைதலும் செயல்பாடு இரண்டு தமம் தமம் எனும் குறி இஸ் ஈக்குவல் டு என்ற குறியை மனதில் கொள்ளுங்கள் இரண்டு தமக்குறி இரண்டு என்று எழுதுங்கள் இந்த விகிதம் எதை சொல்கிறது ஒரு பக்கம் இரண்டு இன்னொரு பக்கம் இரண்டு இரண்டுக்கு நடுவில் சமக்குறி இது எதை சொல்கிறது அங்கே மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருப்பதாக அது சொல்கிறது நான்கு இருப்பதாக சொல்கிறதா இல்லை இரண்டு இருப்பதாக சொல்கிறது இரண்டு இருப்பதை இரண்டு இடத்தில் எழுதிவிட்டு இரண்டு தான் இருக்கிறது என்று சொல்கிறது மூன்று கூட்டல் ஒன்று சமக்குறி நான்கு என்று எழுதினால் அங்கு இருப்பது நான்கு நான்குதான் மூன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆயிரம் கூட்டல் ஒன்று சமக்குரி ஆயிரத்தி ஒன்று என்று எழுதினால் அங்கு இருப்பது ஆயிரத்தி ஒன்று மட்டுமே இரண்டு இலக்கங்கள் கணித எண்ணியலில் கணிதமல்ல எண்ணியலில் இரண்டு இலக்கங்கள் சமமானவையாக இருக்கும் பொழுது அங்கே இருப்பவை இரண்டு இலக்கங்கள் அல்ல அங்கே இருப்பது ஒரே ஒரு இலக்கம் இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் ஓரிடத்தில் இருந்தால் இந்த இரண்டு பேருமே சமம் என்று ஒரு கருதுகோளை ஒரு சிந்தனையை முன்வைத்தால் அங்கே மொத்தம் இருபது பேர் தான் இருப்பார்கள் பத்து யானைகள் ஐந்து சிங்கங்கள் இது சமம் என்று ஒரு கருதுகோளை முன்வைத்தால் ஒன்று பத்து யானைகளுக்கான வலிமை அங்கு இருக்கிறது அல்லது ஐந்து சிங்கங்களுக்கான வலிமை இருக்கிறது சமம் என்ற கருத்து உயிரினங்களுக்கு எப்படி பொருத்தம் பொருத்தமானதாக அமைகிறது அல்லது எங்கே பொருத்தமற்று போகிறது என்பதை திறந்த மனதோடு அல்லது அறிவுபூர்வமாக எனக்கு அறிவுபூர்வமாக சிந்திப்பது பிடிக்காது இருந்தாலும் அறிவுபூர்வமாகத்தான் சிந்தித்து பார்ப்போமே அறிவுபூர்வமாகவே சிந்தித்தாலும் சமம் என்பது எதை குறிக்கிறது யாருக்கு யார் சமம் நீங்கள் சமம் என்று சொல்லும் பொழுது யாருடைய இருத்தலையோ நிராகரிக்கிறீர்கள் என்று பொருள் நீயும் நானும் சமம் என்று ஆணும் பெண்ணும் பேசிக் நான் உன்னுடைய இருத்தலை நிராகரிக்கிறேன் என்று யாரோ ஒருவர் அல்லது சில நேரங்களில் இரண்டு பேருமே சொல்லிக்கொள்கிறார்கள் மனதுக்குள் மாறாக நீ ஒரு உயிரினம் ஒரு மனித பிறவி நானும் அவ்வாறே நீ உன் தனித்தன்மையுடன் இருக்கலாம் நான் என் தனித்தன்மையுடன் இருக்கலாம் இருக்கலாம் என்று பேசும்பொழுது அங்கே சமமும் கிடையாது குறைவும் கிடையாது ஓரிடத்தில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் இருந்தால் அங்கே இருபது தனித்துவமிக்க ஆண்களும் இருபது தனித்துவமிக்க பெண்களும் இருக்கிறார்கள் என்று பொருள் யாரையும் யாரிடமும் யாருடனும் சமக்குறி என்ற ஒப்பீட்டிற்கு இழுத்து செல்ல முடியாது ஆண் பெண்ணுக்கு மட்டுமல்ல இந்த பேரண்டத்தில் எந்த பொருளை எதோடு சமப்படுத்த முடியும் ஓர் அணுவும் இன்னொரு அணுவும் சமம் என்று நினைக்கிறீர்களா இல்லை எதுவும் எதுவும் சமமே கிடையாது ஒன்று மிகை இன்னொன்று குறை ஒன்று கூடுதல் இன்னொன்று சற்று குறைவு தான் அந்த மிகையும் குறையும் இருந்தால்தான் ஒன்றை ஒன்று புணரும் இதுதான் உயிரியல் இதுதான் வேதியியல் இதுதான் இயற்பியல் எப்படி பேசினாலும் இதுதான் அறிவியல் ஒன்று நேர் ஒன்று எதிர் ஒன்று மிகை இன்னொன்று குறை நுண்பொருட்களில் தொடங்கி பெரும் பொருட்கள் வரை இதுவே இலக்கணம் படைப்பு இலக்கணம் ஒன்று மிகையாக இருக்க வேண்டும் இன்னொன்று குறையாக இருக்க வேண்டும் கதிரவன் மிகை புவி அல்லது பூமி அதற்கு குறை நானும் கதிரவனும் சமம் என்று பூமி கருதினால் நிலைமை என்ன ஆகும் அல்லது கதிரவன் நான் அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோடும் சமம் என்று கருதினால் கதிரவனின் நிலை என்னாகும் படைப்பின் இலக்கணத்தில் சமம் என்பது என்ன மிகை குறை என்பது என்ன என்பதை பற்றி எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு உணர்த்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாடம் அதை விரைவில் அது ஒரு நூல் வடிவிலும் வர வேண்டிய பாடம் மிக விளக்கமான மிக விரிவான பாடம் அந்த பாடத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட சுருக்கம் என்னவென்றால் சமம் என்று எதுவுமே இல்லை சமம் என்று எதையும் படைப்பதே இல்லை ஏனென்றால் சமம் என்பது தேக்கத்திற்கானது அண்டத்தில் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா பொருட்களுமே நுண்பொருட்கள் முதல் பெரும் பொருட்கள் வரை யாவுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வினை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது சமம் என்ற கருத்து மனித சிந்தனையில் மட்டுமே உதித்திருக்கிறது இப்படி இயற்கையில் படைப்பில் இப்படி ஒன்று இல்லை நீங்கள் எதற்கு சமம் சமம் என்று கூக்குரல் எழுப்புகிறீர்கள் என்றால் என்னை சமமாக நடத்து என்பதற்காக பேசுகிறீர்கள் சமமாக நடத்து என்று கோரிக்கை வைப்பது அல்லது நடத்த சொல்லி கேட்பது வேறு நீயும் நானும் சமம் என்று புரிந்து கொள்வது வேறு இரண்டு பேர் பழகுகிறார்கள் ஒருவரிடம் செல்வம் இருக்கிறது இன்னொருவரிடம் செல்வம் இல்லை செல்வம் இருப்பவர் செல்வம் இல்லாதவரை சமமாக நடத்த வேண்டும் என்பது பண்பு மனிதருக்கு இருக்க வேண்டிய பண்பு செல்வம் இருக்கிறது என்பதற்காக இழிவாக நடத்தக்கூடாது ஒருவர் கற்றவர் இன்னொருவர் கல்லாதவர் இருவரும் சமமாக பழக வேண்டும் இது மனித பண்பு இதுவே அறம் ஒருவர் நிறைய மெய்யறிவு செய்திகள் அறிந்தவர் இன்னொருவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இந்த இருவரும் சமமாக பழக வேண்டும் இது மனித பண்பு யார் எந்த நிலையில் இருந்தாலும் சக மனிதரோடு சமமாக பழக வேண்டும் இது படை படைப்பின் பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த இருவரும் செல்வந்தரும் ஏழையும் மனிதராக சமம் என்று சொல்லக்கூடாது அவரிடம் செல்வம் இருக்கிறது என்பது இருக்கிறது தான் அது இருக்கிறது செல்வம் என்ற கரு கருத்தை முன்வைத்தால் அவர் செல்வத்தில் மிகை ஒரு ஏழை செல்வத்தில் குறை இது கற்பனை அல்ல இதுதான் நிலை இந்த நிலையை ஏற்கத் தெரிய வேண்டும் இருக்கிறது என்பதற்காக ஆடாதே இல்லை என்பதற்காக வாடாதே என்று சொல்வது வேறு ஆனால் இருப்பதை இல்லை என்றும் இல்லாத இருக்கிறது என்றும் சொல்லக்கூடாது அப்படி சொல்வது பொய் சொல்லும் அனைவருக்குமே தெரியும் ஆம் இவர் கற்றவர் கற்றவரையும் கல்லாதவரையும் வைத்தால் கற்றவர் மிகை என்றால் கல்லாதவர் குறைதான் கல்வி என்று அளவுகோளை வைத்தால் ஒரு அளவுகோலை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த அளவுகோளின்படி ஒருவர் குறையாகவும் ஒருவர் மிகையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் எங்களுக்கு அளவுகோளே தேவையில்லை என்ற ஒரு வாழ்க்கை முறைக்கும் பக்குவநிலைக்கும் நீங்கள் வந்துவிட்டால் யாரும் மிகை கிடையாது யாரும் குறை கிடையாது அளவுகளே இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று வாழ்ந்து காட்டுங்கள் அங்கே யாரும் குறை கிடையாது யாரும் கிடையாது அவருக்கு தேவையானது அவருக்கு தெரிகிறது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தெரிகிறது இதுதான் படைத்தவர் படைத்த வகை ஆனால் சமூகம் வந்து நிற்கும் இடம் அது அல்ல சமூகம் எல்லா செயல்களுக்கும் ஒரு அளவுகளை கையில் வைத்திருக்கிறது ஆடை வாங்குவதில் தொடங்கி நகை வாங்குவதில் நகை வாங்குவது எந்த பூ வைப்பது எந்த கிழமையில் எந்த பூ வைப்பது எந்த கோயிலுக்கு எந்த கிழமைக்கு செல்வது என்று எல்லாவற்றையுமே கையில் அளவுகளோடு அலைந்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் அளவுகோலே இல்லாமலா பழகிறது ஆனால் இதே சமூகம் என்ன பேசுகிறது அனைவரும் சமம் என்று ஒரு கருத்தை பேசிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அனைவரும் சமம் என்று பேசும் சமூகம் கடவுள்களையே சமமாக நடத்துவது கிடையாது இந்த சமூகத்திடம் கடவுள்களுக்கு இடையிலேயே ஏராளமான உறவு சிக்கல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன வியாழக்கிழமை என்றால் ஒருவரை போய் ஒரு கோயிலுக்கு போவது வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போவது தனிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போவது என்று கடவுள்களுக்கு இடையிலேயே ஏற்றத்தாழ்வை உருவாக்கிய உன்னதமான சமூகம் சொல்கிறது அனைவருமே சமம் என்று ஒரு சமத்துவ கோட்பாடு எவ்வளவு போலித்தனம் எவ்வளவு வேடம் இந்த இடத்தில் இந்த சமூகம் வந்து நிற்கக்கூடிய இந்த இடத்தில் படைத்தவருடைய பண்புகள் எல்லாம் இல்லை பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறள் பிறப்பால் எல்லா உயிரும் எவ்வுயிருக்கும் மனிதர்களுக்கானதல்ல எல்லா உயிருமே பிறப்பால் ஒன்று அது பள்ளி இது கரப்பான் என்றெல்லாம் பேசக்கூடாது பிறப்பால் பள்ளி கரப்பான் மனிதர் அனைவரும் ஒன்று பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் செய்யும் தொழிலால் ஏற்படும் வேற்றுமையாலும் சிறப்பு வந்துவிடாது என்று பொருள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிறப்பால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலால் உயர்வு தாழ்வு ஏற்படுகிறது என்று இந்த இதே திருக்குறளை இப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவர்களை என்ன செய்வது திருக்குறள் என்ன சொல்கிறது சிறப்பு ஒவ்வா சிறப்பு ஒவ்வாது எங்கு ஒவ்வாது வேற்றுமையாலும் சிறப்பு ஒவ்வாது நீ எந்த தொழில் செய்தாலும் அதனால் உனக்கு சிறப்பு வந்துவிடாது நீ பிறப்பாலும் ஒன்று செய்யும் தொழிலாலும் ஒன்று ஆக மொத்தம் அனைவரும் ஒன்று இதுதான் திருக்குறள் சொல்வது இதுதான் படைத்தவர் படைத்த பண்பு அளவுகோல் இல்லாத பண்பு யாரையும் அளவுகோல் வைத்து பார்க்காமல் நானும் இறையின் ஒரு வெளிப்பாடு நீயும் இறையின் ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான் என்று இருந்தால் சமத்துவத்தை பற்றி யாரும் பேச வேண்டியதில்லை எது சமம் எது சமமின்மை என்று நானும் வந்து பேச வேண்டியதில்லை ஆனால் இங்கே சிக்கல் எங்கே எழுகிறது என்றால் எல்லா செயல்களையுமே மதிப்பீடுகளால் அழைக்கிறீர்கள் இது உயர்வான செயல் என்கிறீர்கள் இது தாழ்வானது என்கிறீர்கள் தெருப்புகளில் மதிப்பீடு வைத்திருக்கிறீர்கள் வாகனம் வாங்கும் பொழுது மதிப்பீடுகளை வைத்துக் கொள்கிறீர்கள் ஒரு குண்டூசி வாங்குவதில் கூட மதிப்பீடு வைத்திருக்கிறீர்கள் ஒரு பேனா வாங்கும் பொழுது கூட மதிப்பீடு இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய்க்கும் பேனா கிடைக்கிறது பத்து ரூபாய்க்கும் பேனா கிடைக்கிறது அது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அல்ல மதிப்பீடு ஏற்றத்தாழ்வு எதை யார் வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் யாரோ மதிப்பிடவில்லை நீங்கள் தான் மதிப்பிடுகிறது இவ்வளவு மதிப்பீடுகளை பொருட்களில் வைத்துக் கொண்டு இந்த பொருட்களை வைத்து மனிதர்களுடைய நிலையை அளவிடும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஆணும் பெண்ணும் சமமா என்று ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லிவிட்டால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று பல பேர் சொன்னார்கள் ஆணும் பெண்ணும் சமம் நிகர் என்று சொன்னார்கள் என்ன நடந்து விட்டது ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்று சொன்னால் என்ன நடந்துவிடும் எதுவுமே நடக்காது ஏனென்றால் உண்மையை தேடுவதல்ல நோக்கம் எது உண்மை என்று தெரிந்து கொண்டு கடைபிடிக்க துடிப்பதல்ல நோக்கம் அகந்தையை தனித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது செல்வந்தர்களுக்கு அவர்களுடைய அகந்தையை தனித்துக் கொள்வதற்கென்றே ஒரு கருத்தியல் இருக்கிறது அதுதான் கர்மா கர்மா கோட்பாடு அவர்களுக்கு அது போதும் எந்த பாவம் செய்தாலும் முன்வினை பலனை நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன் இதற்கெல்லாம் நீ பொறுப்பல்ல என்று சொல்வதற்கு சாமியார்கள் இருக்கிறார்கள் செல்வந்தர்களுக்கு இவ்வளவு போதும் அகந்தையை பற்றியெல்லாம் அவர்களிடம் பேசுவதற்கு எந்த சாமியாருக்கு துப்பு இருக்கிறது வாழ்வதே அவர்கள் போடும் பிச்சையில் ஆகவே நீ கொள்ளையடித்து வைத்திருக்கிறாய் இந்த பணத்தை இவ்வளவு வைத்திருக்காதே என்று அவர்களிடம் யாரும் சொல்லப்போவதில்லை அவர்களிடம் கர்மா கோட்பாடை பற்றி பாடம் நடத்துவார்கள் செல்வந்தர்களுக்கு ஏழைகள் தங்களுடைய அகந்தியை தனித்துக் கொள்வதற்கு வைத்திருக்கக்கூடிய கொள்கை எல்லாம் விதிப்படி ஜாதகம் விதி ஆகியவை ஏழைகள் இல்லாதவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய அகந்தை அதில் தனிந்துவிடும் எல்லாம் விதிப்படி என்று இப்படி ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அகந்தையை தனித்துக் கொள்வதற்கு ஒரு கருத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அவருக்கு தேவையான கருத்து ஆண்கள் தங்களுடைய அகந்தையை தணித்துக் கொள்வதற்காக ஆண்கள் மேலானவர்கள் என்ற ஒரு கருத்தியலை முன்னெடுக்க தொடங்கினார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அப்படி முன்னெடுக்க தொடங்கிய பிறகுதான் சமூகம் அழிய அழிய தொடங்கியது ஏனென்றால் அதுவரை ஆண் பெண் ஆகிய இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற கேள்வியே எழவில்லை சமூகம் சமூகமாக இருந்தது நண்பர்களே எப்பொழுது நம் இருவரில் யார் பெரியவர் என்ற கேள்வியை இரண்டு பேர் எழுப்புகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் நாசமாகி விட்டார்கள் என்று பொருள் நாசமாகும் செயல் நடந்து முடிந்து விட்டது தொடங்க தொடங்கவில்லை எப்பொழுதோ தொடங்கி முடிந்து விட்டது அதனுடைய இறுதியில் தான் யார் பெரியவர் என்ற கேள்வி எழுப்பப்படும் ஏன் எழுப்பப்படுகிறது அகந்தையோடு மோதல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மோதலில் இவர் வெற்றி பெறுகிறார் இன்னொரு மோதலில் அவர் வெற்றி பெறுகிறார் இது குழப்பமாக இருக்கிறது நான் பெரியவன் என்றால் நான் தானே தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆண் நினைக்கிறான் நான் தான் பெரியவள் என்றால் நான் ஏன் தோல்வியுட்டேன் என்று பெண் நினைக்கிறார் ஆகவே இரண்டு பேர் உட்கார்ந்து பேசுகிறார்கள் யார் பெரியவர் என்று பேசுகிறார்கள் யாருக்கு தன்மை இருக்கிறதோ அவர் தாழ்ந்து போகிறார் அவ்வளவுதான் ஒரு ஆணை பெண் சார்ந்து இருக்கிறார் பொருளாதாரத்தில் சார்ந்திருக்கிறார்கள் என்றால் பெண் தாழ்ந்து போகிறாள் உணரவில்லை ஏன் உணரவில்லை என்றால் இவளை அடக்கி ஆளக்கூடிய ஆண் உணரவே இல்லை இரண்டு பேருமே உணரவில்லை இவன் பொருளாதாரத்தை வைத்து அடக்குகிறான் பொருளாதாரத்தால் அவள் அடங்கி போகிறாள் அவ்வளவுதான் இப்பொழுது இரண்டு பேருமே தங்களுடைய அகந்தையில் வெளியே வரவில்லை எது உண்மை என்று அவர்கள் சிந்திக்க தலைப்படவே இல்லை இரண்டு பேரும் தனித்தனியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தான் பெரிய ஆள் என்று இவர் இப்பொழுதெல்லாம் என்ன கருத்து கருத்து சொல்கிறார்கள் இப்பொழுதல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய குழப்ப நிலை தான் இந்த உரைக்கே காரணம் நான் அதுக்கு அடுத்தது வருகிறேன் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேச தொடங்கினார்கள் ஆண்கள் வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதித்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் ஆகவே ஆண்களே உயர்ந்தவர்கள் என்று பேசினார்கள் பட்டிமன்றத்தில் பிச்சை காசுக்கு பேசக்கூடியவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினா என்ன பிச்சைதான் அது ஒரு லட்சம் வாங்கினாலும் பிச்சைதான் தகுதியற்று பெரும் இறந்து வாழும் பணம் தகுதியற்ற படம் மிக மோசமான கருத்துகளை அல்லது சமூகத்தை சீர்குலைக்கும் கருத்துக்களை எல்லாம் பேசிவிட்டு அதற்கு பணம் வாங்கிய ஒரு கூட்டம் இன்னும் வாங்கி கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் அந்த பிச்சை காசுக்காக ஆனா பெண்ணா என்று பட்டிமன்றம் எல்லாம் நடத்தினார்கள் தொலைக்காட்சியில் நடத்தினார்கள் ஊர் திருவிழாவில் நடத்தினார்கள் நிறைய பேர் எழுதினார்கள் எல்லாரும் என்ன எழுதினார்கள் பொருளாதாரத்திற்கு ஆண்கள் வீட்டு பராமரிப்பு பெண்கள் என்ற ஒரு சமரச முடிவுக்கு வந்தார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் இப்படி ஒரு சமரச முடிவே வந்தது அதே காலத்தில் இதே நாட்டில் உள்ள கிராமங்களில் இப்படியான சமரச முடிவுக்கு ஆணும் வரவில்லை பெண்ணும் வரவில்லை இன்னும் இன்றைக்கும் வராத கிராமங்கள் உண்டு அந்த கிராமங்களில் ஆணிடம் போய் உன் குடும்பத்தில் யார் பெரியவர் என்று கேட்டால் அந்த கேள்வியே அவனுக்கு புரியாது அந்த கேள்வி அந்த பெண்ணுக்கும் புரியாது யார் பெரியவர் என்பது அகந்தை மிகுந்த சமூகத்தில் மட்டுமே எழும் கேள்வி அகந்தையற்ற அல்லது அகந்தை விளக்கப்பட்ட சமூகத்தில் இப்படி ஒரு கேள்வியே கிடையாது எந்த வேலைகளை எல்லாம் பெண்கள் செய்கிறார்களோ அந்த எல்லா வேலைகளையும் செய்யும் ஆண்களை நீங்கள் ஒரு வேலை பார்க்காமல் இருக்கலாம் நான் நிறைய பார்க்கிறேன் ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யும் பெண்களையும் நான் பார்க்கிறேன் செய்தொழில் வேற்றுமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏறத்தாழ இல்லை விதிவிலக்காக ஒரு சில வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது ஒரு சில வேலைகளை ஆண்களால் செய்ய முடியாது வேளாண் தொழில் இருக்கிறது என்றால் வாய்க்கால் வெட்டுவது வரப்பு வெட்டுவது ஆண்களுக்கு எளிது களை வெட்டுவது ஆண்களுக்கு வராது அவர்கள் மண்வெட்டி பிடிப்பார்கள் ஆனால் களை பிடிக்க முடியாது நுட்பமான வேலைகளை வேளாண் தொழிலில் பெண்கள் மட்டும்தான் செய்ய முடியும் நீண்ட நேரம் முதுகு வளைந்து செய்யும் வேலைகளை ஆண்களால் செய்ய முடியாது பெண்கள்தான் செய்வார்கள் களை என்பது கடினமான உடல் உழைப்பு நுட்பமான தொழில் நேர்த்தி இது இரண்டும் வேண்டும் இது இரண்டும் ஆண்களுக்கு கிடையாது வேளாண் தொழிலில் கிடையாது ஆடு மாடு மேய்த்தலிலும் இவ்வாறே நுட்பமான பணிகள் நீண்ட நேரம் உடல் உழைப்பு செலுத்தும் பணி ஆகியவை பெண்களும் குறைந்த நேரம் கடினமாக உழைக்கும் பணி ஆகியவற்றெல்லாம் ஆண்களும் செய்வது காலகாலமாக இருக்கக்கூடிய வழக்கம் இதில் களை வெட்டுதல் உயர்வானதா வரப்பு வெட்டுதல் உயர்வானதா என்று ஒரு உழுகுடியும் கிராமத்து மனிதரும் பேசி நான் பார்த்ததே கிடையாது அப்படியெல்லாம் யாருமே பேச மாட்டார்கள் அப்படியெல்லாம் யாரும் சிந்திப்பதும் கிடையாது சிந்தித்ததும் இல்லை ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆணுக்கு பெண் சமம் என்ற ஒரு கருத்தை ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு வந்து என்ன சொன்னார்கள் என்றால் இரண்டு பேரும் சமம் என்று இரண்டு கூட்டல் இரண்டு சமக்குறி நான்கு என்று ஒரு வீரத்தை சொன்னார்கள் கடைசியில் இங்கு நான்கு தானே இருக்கிறது என்று யாருமே கேட்கவில்லை மூன்று சமக்குறி மூன்று என்று சொன்னார் ஆமாம் நாங்கள் சமம் சமம் என்று சொன்னார்கள் யாரோ ஒருவரைத்தான் நீ சொல்கிறாய் ஆனால் யாரை என்று தெரியவில்லை நீ ஐந்தும் ஐந்தும் சமம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஐந்தை தூக்குகிறாய் இடப்பக்கம் உள்ள ஐந்தை தூக்குகிறாயா வலப்பக்கம் உள்ள ஐந்தை தூக்குகிறாயா என்பது தெரியவில்லை ஆனால் மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சமம் என்று சொல்லிவிட்டார் அல்லவா அது போதும் சமம் என்று சொல்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று பாரதியார் பாடல் பல பெண்களுக்கு பாரதியாரை அதற்காகவே பிடிக்கும் பாரதியார் வேறு என்னவெல்லாம் சொன்னார் தெரியாது அதையெல்லாம் படித்து நிமிர்ந்த நினடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத இதோ ஒன்று எனக்கு அது நான் அதை ஒழுங்காக படித்ததில்லை இப்படி பாரதியார் பாடல்கள் இவற்றையெல்லாம் தொடர்ந்து பேசி பேசி ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையை மிக தெளிவாக ஊடகங்களாலும் சில நிறுவனங்களாலும் உருவாக்கப்பட்டது சில க கருத்தியலாளர்களாலும் பகுத்தறிவு கருத்தியலாளர்களாலும் உருவாக்கப்பட்டது இந்த முப்பது ஆண்டுகளில்தான் பெண்கள் நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்ல தொடங்கினார்கள் அதுவரை குடும்ப தொழில் அல்லது உள்ளூர் தொழிலில் பெண்கள் ஈடுபட்டார்கள் நண்பர்களே பெண்கள் வேலைக்கு போகாத காலம் என்று ஒன்று மனிதகுல வரலாற்றிலேயே கிடையாது பொருளாதார பங்களிப்பில் பெண்கள் ஈடுபடாத சமூகம் மனிதகுல வரலாற்றிலேயே கிடையாது ஏதோ இப்பொழுதுதான் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்று பேசுவதெல்லாம் மடமை ஒரு வரலாறும் தெரியாமல் ஒரு தகவலும் தெரியாத முட்டாள்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் பெண்கள் வேலைக்கு போகாத காலம் எது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் என்ன வீட்டிலே கிடந்தார்களா யார் சொன்னது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நெசவு தொழிலில் பெண்கள் ஈடுபடவில்லை என்று யாராவது சொல்கிறார்களா சொல்லட்டுமே சான்றோடு நிரூபிக்கட்டுமே முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலில் பெண்கள் ஈடுபடவில்லையா அல்லது நெய்தல் நிலத்தில் மீன்களை உப்பிலிட்டு உப்பிலிட்ட மீன்களை முல்லை நிலத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்யவில்லையா மருத நிலத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்யவில்லையா உப்பிலிட்ட மீன்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய வண்டியில் ஏற்றி இரண்டு எருதுகளை பூட்டி அந்த வண்டியை ஒரு பெண் ஓட்டி கொண்டு வருகிறாள் சங்க கால சங்க இருக்கக்கூடிய காட்சி இரண்டு பெரிய எருதுகள் பூட்டப்பட்ட மீன் பொது ஏற்றப்பட்ட வண்டியை பெண் கொண்டு வருகிறாள் அவளுக்கு காவலாக ஆண்கள் ஆயுதத்தோடு வண்டிக்கு பக்கத்தில் நடந்து வருகிறார்கள் என்று ஒரு காட்சி சங்கப்பாடலில் இருக்கிறது இதுபோல பல காட்சிகள் உண்டு ஊரை விட்டு ஊர் போய் வணிகம் செய்தவர்கள் தான் பெண்கள் இன்றைக்கும் நெய்தல் நிலத்து பெண்கள்தான் மீன் விற்பனையில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் பல ஊர்களை கடந்து கூடையில் மீன் சுமந்து சென்று மீன் விற்பனையில் நெய்தல் நில பெண்கள் இன்றைக்கும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் முல்லை நிலத்து பெண்டிர் தயிர் மோர் நெய் வெண்ணெய் ஆகியவற்றையெல்லாம் மருத நிலத்திற்கும் நெய்தல் நிலத்திற்கும் எடுத்துச் சென்று விற்பனை செய்தார்கள் ஆண்களுக்கு விற்பனை செய்ய தெரியாது எல்லா நிலங்களிலுமே விற்பனை செய்தது பெண்கள் தான் குறிஞ்சி நிலத்தில் ஒரு பெண் கல் விற்பனை செய்கிறாள் கல் விற்கிறாள் அவளிடம் அந்த ஊர் தலைவன் அந்த ஊருடைய தலைவர் போய் கடன் கேட்கிறான் அந்த பெண்ணிடம் கல் கல்லு கடன் கேட்கிறான் விருந்தினர் வந்து விட்டார்கள் என கொடுப்பதற்கு பொருள் இல்லை கல் கொடுப்பது கல் வாங்குவதற்கான பொருள் என்னிடம் இல்லை என்று சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய யானை தந்தம் ஒன்றை கொடுத்து அந்த பெண்ணிடம் கல் வாங்கி கொண்டு சென்றான் என்று ஒரு சங்க பாடல் சொல்கிறது ஊர் தலைவனே வந்தாலும் கடன் கொடுக்க மாட்டேன் என்று அந்த பெண் கல் விற்பனை செய்திருக்கிறார் செய்யும் தொழில் என்ன கல் விற்பனை சொல்லும் சொல் என்ன கடன் தர மாட்டேன் யாரிடம் ஊர் தலைவனிடம் அதற்கு ஈடாக என்ன வாங்குகிறாள் யானை தந்தம் வாங்குகிறாள் இதெல்லாம் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சமூகத்தின் காட்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் பெண்கள் புயல் புறப்பட்டு வேலைக்கு சென்றார்களா எவ்வளவு பெரிய கதை ஏறத்தாழ பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட முக்கூடர் பல்லு பல்லன் பள்ளி ஆகிய இரண்டு உழுகுடி மாந்தரை பற்றி குறிப்பிடுகிறது பல்லனுக்கு நிகராக அது சாதி பெயர் அல்ல பல்லன் என்றால் பள்ளமான நிலத்தில் உழவாண்மை செய்பவர்கள் இன்றைக்கு அது சாதி பெயர் நான் குறிப்பிடுவது சாதி பெயரால் அல்ல பல்லனும் பள்ளியும் சேர்ந்து எப்படி வேளாண்மை செய்தார்கள் திருநெல்வேலி சீமையில் என்று முக்கூடர் பள்ளி மிக விரிவாக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அதில் எங்க அதில் ஆண்கள் மட்டும் வேளாண்மை செய்தார்கள் என்று சொன்னவர்கள் யாராவது உண்டா பெண்களுக்கு தெரியாத வேளாண் தொழில்நுட்பம் உண்டா கால்நடை தொழில்நுட்பம் உண்டா நெசவு நுட்பம் உண்டா நகை தொழில் உண்டா அவர்களுக்கு என்ன தெரியாது அவர்கள் எதில் ஈடுபடவில்லை முல்லைப்பாட்டு என்ற சங்க இலக்கியத்தில் போர்க்களத்திற்கு பெண்கள் சென்றார்கள் என்று குறிப்பிடுகிறது அவர்களுக்கு பாசறை பெண்டிர் என்று பெயர் பாசறை போர் நடக்கும் இடத்தில் முகாமிட்டு தங்குதல் பாசறை அந்த பாசறையில் தங்கி பணிபுரிந்த பெண்கள் போர்களத்திற்கு பெண்கள் சென்றார்கள் என்று குறிப்பு உண்டு அவர்கள் எங்கு செல்லவில்லை தமிழ் சமூகத்தில் காலம் காலமாக பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு புதியதல்ல எல்லா பெண்களுமே கல்வி கற்றவர்கள் தான் பொருளாதார நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றால் கல்வி கற்க வேண்டும் ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் எண்ணியல் தெரிய வேண்டும் எழுத படிக்க தெரிய வேண்டும் அப்பொழுது பொருளை விற்க முடியும் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படித்தான் செல்ல முடியும் வரி செலுத்த வேண்டும் என்றால் வணிகம் தெரிய வேண்டும் இவையெல்லாம் தெரிந்துதான் இருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் ஆண் உயர்வா பெண் உயர்வா என்ற கேள்வியை எந்த பழந்தமிழ் இலக்கியத்திலும் பார்க்கவே முடியவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு கேள்வியே அவர்களுக்கு இடையில் எழவில்லை யார் உயர்ந்தவர் என்ற கேள்வியை எழாத வண்ணம் வாழ்ந்த சமூகத்தின் வாரிசுகள் கடந்த முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளாக எதற்கு அடித்துக் கொள்கிறது என்றால் இரண்டு பேரும் சமம் என்ற ஒரு போலி கருத்தை வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறது சமம் என்று சொன்னவர்களெல்லாம் பெண்களை எங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் எங்கே கூட்டி வந்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொழுது நான் கூற விரும்பும் செய்தி உங்களையெல்லாம் நிறுவனத்தின் அடிமைகளாக மாற்றிவிட்டார்கள் ஆண்கள் மட்டும்தான் அடிமைகளாக இருப்பார்கள் ஒரு காலம் இருந்தது நீங்களும் சமம்தான் என்று சொல்லி உங்களையும் அடிமைகளாக்கிவிட்டார் கிராம கிராமம் அல்லது சீரூர் என்ற அளவில் வாழ்க்கை முறை இருந்தவரை ஒரு பெண்ணை அவளுக்கு சம்மதம் இல்லாமல் அதே ஊரை சேர்ந்த எத்தனை பேர் தொட முடிந்தது இன்றைக்கு தொட முடியுமா ஒரு கிராமத்தில் போய் இன்றைக்கு முடியுமா அரிதினும் அரிதாக பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் மிக குறுகிய காலம் நூற்றி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டு காலம் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்தது அதன் பிறகு அழிந்தே போனார்கள் அதற்கு முன்பு அவர்கள் இல்லை அரிதினும் அரிதாக இப்படி சில நில உடைமையாளர்கள் பெண்களை துன்புறுத்தினார்கள் ஆனால் அது சமூக ஒழுங்கல்ல சமூகம் முழுவதையும் இருந்த முழுமையும் இருந்த நோயல்ல விபத்து போல நடந்தது எந்த காலத்தில் ஒரு பெண் பணியிடத்தில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகப்பட்டாள் பிற்கால சோழர்கள் காலத்தில் அப்படி நடந்ததா நடந்த குறிப்பு உண்டா சான்று உண்டா போராட்டம் நடந்ததாக வரலாறு உண்டா ஒரு பாடல் உண்டா ஒரு கல்வெட்டு ஒரு செப்பேடு ஏதாவது உண்டா இல்லை ஆனால் எந்த பணியிடத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை இல்லை இன்றைக்கு ஒரு பணியிடத்தை சொல்லுங்கள் எந்த துறையில் இல்லை அரசியலில் இல்லையா அரசு அலுவலகங்களில் இல்லையா பெருநிறுவனங்களில் இல்லையா திரைப்படத் துறையில் இல்லையா தொலைக்காட்சி துறையில் இல்லையா நீதித்துறையில் இல்லையா கல்வித்துறையில் எந்த துறையில் இல்லை ஒரு மளிகைக் கடையில் இல்லையா ஒரு கடை ஐந்து பெண்கள் வேலை பார்த்தால் அந்த ஐந்து பெண்களுமே பாதுகாப்பாக இருக்கும் சூழல் அந்த மளிகைக் கடையில் இருக்கிறதா துப்புரவு தொழிலாளர்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுகிறது என்று கேள்விப்பட்டு செய்தி விசாரிக்க சென்று அந்த கதைகளை எல்லாம் கேட்டு கண்ணீர் மனதளவில் கண்ணீர் வடித்தவன் நான் சென்னையில் உள்ள துப்புரவு தொழிலாளர் காலை நான்கு மணிக்கு தொடைப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் வந்து இறங்கும் பொழுது உடன்படாத பெண்களுக்கு கடினமான பணிகளை கொடுப்பதும் உடன்படும் பெண்களுக்கு வேலை இல்லாமலே ஊதியம் கொடுப்பதும் அந்த துப்புரவு தொழில் செய்யும் பெண்களை நிர்வகிக்கும் ஒரு அதிகாரி செய்யும் வேலை அவர்களெல்லாம் அதிகாலை நான்கு மணிக்கு அவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கும் வேறு சிந்தனை வரும் ஒரு மனிதனுக்கு வராது பார்த்தாலே பாவமாக இருக்கும் நாமும் அந்த துடைப்பத்தை வாங்கி உதவி செய்யலாமா என்றுதான் தோன்ற வேண்டும் ஆனால் என்ன தோன்றுகிறது சரி சரிநிகர் சமமான ஆண்களுக்கு என்ன தோன்றுகிறது எந்த இடத்தில் உடலுறவுக்கான அழைப்பு இல்லை பெண்களுக்கு எங்கு தொல்லை இல்லை எங்கு சீண்டல் இல்லை குடும்பத்தில் இருக்கிறதா குடும்பங்களில் இருக்கிறதா நிம்மதி உடலுறவுக்கான தொல்லை இல்லாத நிலை குடும்பங்களில் பெண்களுக்கு இருக்கிறதா இல்லை என்பது பலருக்கு தெரியும் இவ்வாறான நிலைமையா இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது எந்த கிராமத்தில் கையை பிடித்து இழுதான் என்ற புகார் எழுந்தது எந்த மலையில் எழுந்தது அப்படி நிகழ்ந்தால் எவ்வளவு பெரிய சிக்கலாக அது கருதப்பட்டது ஒரு ஊரில் நடந்தால் அது எவ்வளவு பெரிய தண்டனை கூறியது ஊரை விட்டு ஒதுக்கினார்கள் கட்டி வைத்து சவுக்கால் அடித்தார்கள் விசாரணை கமிஷன் அமைத்தார்கள் விசாரித்து விட்டு முடிவெடுப்போம் என்று ஆண்டு கணக்கில் வழக்கு இழுத்த சமூகமா இது இன்றைக்கு அதுதானே நடக்கிறது ஒரு பெண் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் இருப்பதாக யார் மீதாவது புகார் கொடுத்தால் உடனடியாக விசாரணை நடந்து உடனடியாக தீர்ப்பு எழுதப்படாது யார் மீது புகார் கொடுத்தாலும் நடக்காது பெண்களுக்கு என்று தனியாக ஆணையம் இருக்கிறது மனித உரிமை ஆணையம் இருக்கிறது மகளிருக்கு என்று காவல் நிலையம் இருக்கிறது பெண்ணுரிமை போராளிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் அடுக்கி விழுந்தாலே பெண்ணுரிமை போராளிகள் முதுகில் தான் விட வேண்டும் ஆண்களிலும் இருக்கிறார்கள் பெண்களிலும் இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலோ பெண்களுக்கு ஆதரவாக குமுறுபவர்களை பார்த்தால் சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு புரட்சிகரமான நிலையை அடைந்துவிட்டது போலவே தோன்றுகிறது இதற்கு மேல் இந்த சமூகத்தில் என்ன புரட்சி நடக்க வேண்டும் இவ்வளவு ஆண்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களே என்று நிலைக்கும் அளவுக்கு சமூக வலைதளங்களில் இருக்கிறது ஆனால் நிலைமை என்ன என்ன நிலைமை பெருநிறுவனங்களில் பணி செய்யும் பெண்கள் இரவு நேரத்தில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் எத்தனை பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பெண்களை உடலால் தீண்டுவது அல்லது விருப்பமில்லாத பெண்களை உடலால் தீண்டுவது மட்டுமல்ல குற்றம் ஒரு பெண்ணுடைய உடல் அழகானதாக இல்லை என்று கிண்டல் செய்வதும் பாலியல் தொல்லைதான் நீ உடல் பருமனாக இருக்கிறாய் நீ கருப்பாக இருக்கிறாய் நீ அழகாக இல்லை உனக்கு முடி குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் கேலி செய்வதும் பாலியல் தொல்லைதான் இதை அனுபவிக்காத பெண்கள் உண்டா உடல் பருமனாக இருந்தால் என்ன மெலிவாக இருந்தால் உனக்கு என்ன என்று எத்தனை பெண்களால் மேலதிகாரியை பார்த்து கேட்க முடியும் எத்தனை பெண்கள் கேட்கிறார்கள் நமட்டு சிரிப்போடு அவமானத்தை விழுங்கிக் கொண்டு நகர்கிறார்களா இல்லையா இது எங்கு போய் புகார் தருவது இதற்கு எங்கு நீதி தேடுவது இதுதான் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வளர்ந்த கதை பரிசு என்றால் கொடையாக கொடுப்பது என்று பொருள் ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியில் கொடையாக கொடுப்பது எதிர்பார்ப்பில்லாமல் அதுதான் கொடை எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்பது அதுதான் பரிசு ஒரு பொருளை கொடுத்தால் அது பரிசு பல பொருட்களை கொடுத்தால் பரிசம் அம் என்பது பன்மை விகுதி பரிசம் அந்த பரிசம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் ஒரு திருமண நிகழ்வில் ஆண் வீட்டார் பெண் வீட்டாருக்கு பரிசம் கொடுத்தார்கள் இது எத்தனை சான்றுகள் வேண்டுமானாலும் நான் தருவேன் எத்தனை சான்று வேண்டும் உங்களுக்கு எந்த காலத்தை சான்று வேண்டும் நான் தருகிறேன் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் இதை பற்றி பரிசம் என்பதே ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்ததுதான் பெண்கள் ஆண்களுக்கு கொடுத்ததே கிடையாது இதுதான் தமிழர் மரபு தெரியுமா பாலமலையில் பழங்குடிகளை சந்தித்து அவரோடு பேசிக்கொண்டிருந்தபொழுதுதான் தெரிந்தது அவர்களிடம் நான் சென்ற காலம் வரை இதே முறைதான் ஆண்கள் தான் பெண்களுக்கு பரிசம் கொடுப்பார்கள் அவர் என்ன பரிசம் கொடுப்பார்கள் ஒரு கடப்பாறை ஒரு மண்வெட்டி போன்ற தொழில் செய்வதற்கு தேவையான கருவிகளை கொடுப்பார்கள் ஆண் வீட்டு ஆண் வீட்டிலிருந்து கொடுத்து அனுப்புவார் ஆண்களிடம் கொடுத்து அனுப்புவார்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தப் போகிறாய் தொழில் செய்வதற்கான கருவிகளை நாங்கள் தருகிறோம் என்று ஆண் வீட்டார் கொடுப்பார்கள் பெண் வீட்டிலிருந்து எதுவுமே கொடுக்க மாட்டார்கள் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று இந்த நிலையில் பெண்கள் இருந்த பொழுது பெண்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று எங்குமே சொல்லிக் கொண்டது கிடையாது எங்குமே சொல்லிக் கொண்டது கிடையாது நாற்பத்தி நான்கு புலவர்கள் சங்க இலக்கியத்தில் பெண் பெண் புலவர்கள் நாற்பத்தி நான்கு பேர் எவ்வளவு பெரிய ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் புலவர்களாக இருந்து புலவராக இருப்பதென்றால் அரசவைக்கு செல்ல வேண்டும் பேரரசனோடு அமர வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய புலவர்களோடு அமர வேண்டும் இலக்கணம் படிக்க வேண்டும் சமூகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இயற்கையியல் தெரிந்திருக்க வேண்டும் திணை வாழ்க்கை பற்றி தெரிய வேண்டும் எவ்வளவையும் தெரிந்து கொண்டு பாடல் எழுதி அரசவையில் அந்த பாடலை பாடி வேண்டும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இப்பொழுது வாங்கும் பிஹெச்டி போன்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இவ்வளவு எளிதானது அல்ல ஒரு புலவராக இருப்பது பிஹெச்டி விடலாம் புலவர் என்ற பட்டத்தை வாங்க முடியாது திறன் வேண்டும் இவ்வளவு தேவைகளையும் நிறைவேற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட பெண் பெண்கள் புலவர்களாக சங்கத்தில் இருந்திருக்கிறார்கள் தமிழ் யார் அமைத்து அகத்தியர் வீட்டில் என்ற சங்கத்தில் பெண்கள் இருந்தார்கள் முக்கண்ணனார் படைத்த மொழி முக்கண்ணனார் தலைமை வகித்த சங்கம் என்று பாடல்கள் இருக்கின்றன முருகவேல் அமைத்த சங்கம் என்று பாடல் இருக்கிறது அந்த சங்கத்தில் பெண்கள் இருந்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பாடல் எழுதினார்கள் காக்கை பாடினியார் அவ்வையார் போன்ற புலவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாடல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி கற்கவில்லையா பெண்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்காமலா நாற்பதுக்கு மேற்பட்ட புலவர்கள் இருந்தார்கள் தொழில் நடவடிக்கைகளில் என்ன கல்வி கற்காமலா பெண்கள் ஈடுபட்டார்கள் லெஸ்லி என்று ஒரு வெளிநாட்டு பெண்மணி அவர் தமிழ்நாட்டு கல்வெட்டுகளில் பெண்கள் என்று ஒரு ஆய்வு நூலை எழுதினார் இதெல்லாம் நான் அறிவாளியாக இருந்தபோது படித்தது தமிழ்நாட்டு கல்வெட்டுகளில் பெண்கள் என்ற ஆய்வில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரண்டு பேரோட காலத்தில் பெண்களுக்கு சொத்துடைமை அதிகமாக இருந்தது என்று எந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிருக்கிறது என்றெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பட்டியல் இட்டிருக்கிறார் இதைப்பற்றி நான் ஏற்கனவே ஒரு இணையத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் பெண்களுக்கு சொத்துடைமையில் பங்கு உண்டு என்று ஏதோ இப்பொழுது சட்டம் கொண்டு வந்ததாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் பெண்களுக்கு சொத்துடைமை என்பது தமிழ் சமூகத்தில் எந்த காலத்திலும் மறுக்கப்பட்டதே அல்ல மிக சமீபமாக அதை மறுத்தார்கள் ஆனால் நம்முடைய மரபு அப்படிப்பட்டதே அல்ல கல்வெட்டு சான்றுகளின்படி பெண்களுக்கு சொத்துடைமை மிக அதிகமான அளவு இருந்தது ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு அதிக சொத்துடைமை ஒப்பீட்டளவில் கூடுதலான சொத்துடைமை இருந்தது என்று அந்த வரலாற்று நூலில் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் பிற்காலத்தில் விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு சொத்துடைமை பிடுங்கப்பட்டது அதுவும் வரலாற்று செய்திகளில் பதிவாகியிருக்கிறது கல்வெட்டுகளில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லை அதன் பிறகு தேவர் அடியார் என்று ஒரு பிரிவு பிற்கால சோழர்களிடம் இருந்தது ராஜராஜ சோழர் அதை போற்றி வளர்த்தார் தேவர் அடியார் என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்பவர் என்று பொருள் அழைக்கிய ஆண்களிடமெல்லாம் போய் படுப்பவர் என்று பொருள் அல்ல யார் இப்படி புரிந்து கொள்ள முடியும் தேவரடியார் என்றாலே அது விபச்சாரம் என்று யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் எந்த நேரமும் பெண்களை போகப் பொருளாக சிந்திப்பவர்களால் அப்படி புரிந்து கொள்ள முடியும் பெண்கள் மீது உண்மையிலேயே கண்ணியம் உள்ளவர்களால் அப்படி புரிந்து கொள்ளவோ சிந்திக்கவோ கூட முடியாது தேவர் அடியார் என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்வர் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கென்று ஒரு பெண் முடிவெடுத்து விட்டாள் அவள் பேரரசருடைய செல்ல குழந்தையாகிறாள் அவளுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுகிறது எப்படி மரியாதை வழங்கப்படுகிறது பேரரசர் தன் குடும்பத்து பெண்களின் பெயரை தேவரடியாருக்கு பட்டமாக கொடுக்கிறார் குந்தவை ராஜராஜ சோழருடைய சகோதரி அது ஒரு தேவரடியாருக்கு வழங்கப்பட்ட சமூகத்தில் விபச்சாரம் செய்யும் பெண்ணுக்கு ஒரு அரசன் தன் தங்கையின் பெயரையும் அக்காவின் பெயரையும் என்ன தன்னுடைய பெரியம்மாவின் பெயரை விபச்சாரம் செய்யும் பெண்ணுக்கு என்ன இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேவாரம் பாடுகிறார்கள் சதிராட்டம் ஆடுகிறார்கள் அவர்களுக்கென்றே தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் ஒரு தளம் ஒதுக்கப்பட்டதன் தளம் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்நியர் படையெடுப்பில் அந்த தளம் இடிக்கப்பட்டது அவர்களுக்கென்று ஒரு தளம் கருவறைக்கு உயர படி பார்த்தால் கருவறையை விட அதிக உயரத்தில் கருவறைக்கு மேல் கருவறையை விட அதிக உயரத்தில் ஒரு தளம் அமைத்து அங்கே பெண்களை ஆடவித்தவன் ராஜராஜ சோழன் அவர்களுக்கென்று ஒரு குடியிருப்பு ஒவ்வொரு அந்த குடியிருப்பில் ஒவ்வொரு தேவரடியார் பெண்ணுக்கும் ஒரு மாளிகை அவர்கள் எல்லாம் கணக்கு அவர்கள் எல்லாம் முகவரி வாரியாக அவர்களுடைய பதிவுகள் எல்லாம் எழுதப்பட்டு இன்றைக்கும் அந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன தேவரடியார்கள் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் திருமணம் செய்து கொண்டவர்களும் தேவரடியார்கள் தான் மனைவியாக இருந்து கொண்டு தேவ இறைவனுக்கு தொண்டு செய்வார்கள் தேவரடியார்கள் என்றாலே இதை நேர்ந்து விடுவது பொட்டு கட்டுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாத வழக்கம் அவர்கள் சொத்து வாங்கினார்கள் தேவரடியார்கள் தங்கள் பெயரால் சொத்து வாங்க முடியுது ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு செல்வம் வழங்குவார்கள் அரசர் வழங்குவார் அரச குடும்பத்து பெண்கள் வழங்குவார்கள் பொதுமக்களும் வழங்கலாம் அவர்கள்தான் கோயிலை பராமரித்தார்கள் அந்த பெண்கள் தான் பெண்கள் செல்லாத இடம் கிடையாது தமிழ் மரபில் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்றெல்லாம் நினைத்தே பார்த்தது கிடையாது கோயிலுக்குள் தான் ஆடிக்கொண்டிருந்தார்கள் கோயிலுக்குள் தான் பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் தான் தேவரடியார்கள் வரலாற்று செய்தி தேவதாசிகள் என்பவர் நாயக்க கால நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவர் தேவர் அடியார் என்ற பெயரை மாற்றி தேவதாசி அடியார் வேறு தாசி வேறு தாசி என்ற சொல்லுக்கு பொருள் வேறு அடியார் என்ற சொல்லுக்கு பொருள் ஆண் தன்னை இறை அடியார் என்று சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம் ஆகவே தேவர் அடியார் என்பது இறை தொண்டர் என்று பொருள் தாசி என்பது வேறு பொருள் அது உங்களுக்கு தெரியும் அந்த தாசி என்ற பெயரில் பெண்களை போகமாக பயன்படுத்தியதெல்லாம் பிற்காலத்தில் நிகழ்ந்தது அப்பொழுதும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டார்களா அந்த ஒரு குறிப்பிட்ட குல பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இதிலிருந்து விலக வேண்டும் என்று அவர்கள் துடித்தார்கள் ஒரு வழியாக போராடி வெற்றி பெற்றார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் முழுவதும் சிறுநகரங்களிலும் கிராமங்களிலும் பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு இருந்ததா என்றால் இருந்ததே கிடையாது அப்பொழுது கூட தேவதாசி முறை இருந்த பொழுது கூட பெண்களுக்கு இவ்வளவு துன்புறுத்தல் கிடையாது ஏனென்றால் அந்த காலத்திலும் யாருக்கு யார் சமம் என்ற கேள்வியை எல்லாம் சாமானியர்கள் எழுப்பவில்லை சாமானியர்களுக்கு அது ஒரு சிக்கலே கிடையாது யாரும் உயரும் கிடையாது யாரும் தாழ்வும் கிடையாது உனக்கு தனித்தன்மை உண்டு எனக்கும் தனித்தன்மை உண்டு என்பதை ஒரு பாமரனும் ஒரு பாமர பெண்ணும் புரிந்து கொள்வார்கள் யாருக்கு இது புரியாது என்றால் படித்தவர்களுக்கு புரியாது அவர்களுக்கு ஒரு பதில் வேண்டும் யார் பெரியவர் என்று தெளிவாக சொல்லும் நானா அவளா அல்லது நானா அவனா யாரோ ஒருவர் தான் பெரியவராக இருக்க வேண்டும் அல்லது இரண்டு பேரும் சமம் என்று சொல்லிவிட்டு போ எதிர்பார்க்கும் பதிலை சொல்ல வேண்டுமே தவிர உண்மையை பேசக்கூடாது ஆனால் உண்மை என்ன என்றால் யாரும் யாருக்கு சமம் கிடையாது யாரோடு யார் பொருந்துகிறீர்கள் என்பதுதான் படைப்பின் இலக்கணம் உங்கள் இருவருக்கு இடையிலே பொருத்தம் இருந்தால் நீங்கள் சமமும் கிடையாது கூடுதல் குறைவும் கிடையாது பொருத்தம் இல்லை என்றால் தான் நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள் யார் பெரியவர் என்று பொருந்துபோர் கேள்வி எழுப்பவே மாட்டார்கள் யாருக்கு யார் பெரியவர் என்ற கேள்வி பொருந்துபவர்களிடம் கிடையாது ஆனால் நீங்கள் பொருந்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு செயலின் போதும் யாரோ ஒருவர் மிகையாகவும் யாரோ ஒருவர் குறையாகவும் இருந்தால் தான் நீங்கள் பொருந்தவே முடியும் உண்பவருக்கும் உணவு சமைப்பவருக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா சமைப்பவர் மிகை உண்பவர் குறை இதுதான் விதி இல்லை இல்லை உண்பவர் தான் மிகை என்றால் உன் விதி உனக்கு நல்ல உணவு கிடைக்காது நீ உண்பவராக மட்டுமே இருக்கும்பொழுது சமைப்பவரை மிகையாகத்தான் ஏற்க வேண்டும் ஏனென்றால் தான் கொடுக்கிறார் நீ வாங்குகிறாய் இது யாருக்கு தெரியாது கையை நீட்டுபவருக்கு தெரியாதா நான் வாங்குகிறேன் என்று நீட்டும் பொழுது என்ன நான் பெரியாள் என்று பேசுவது என் கைதான் பெரிய கை என்று நீ நீட்டுகிறாய் ஏற்றுக்கொள் கொடுப்பவர் தான் மிகை வாங்குபவர் குறை என்பது ஏற்றுக்கொள் அளவீடு என்று ஒன்று வைத்தால் இதுதான் என்பதை ஏற்றுக்கொள் ஒவ்வொரு செயலிலும் ஒருவர் மிகை ஒருவர் குறை என்பதுதான் படைப்பு உடலுறவில் ஒருவர் மிகை ஒருவர் குறை இதுதான் உடலுறவின் இலக்கணம் இரண்டு பேருமே குறையாக இருந்தால் நிகழாது இரண்டு பேருமே நிகழ இரண்டு பேருமே மிகையாக இருந்தால் உடலுறவு நீடிக்காது உடலுறவின் பொழுது சுருக்கம் காரணமே இரண்டு பேரும் மிகையாக இருப்பது அல்லது இரண்டு பேரும் குறையாக இருப்பது ஒருவர் மிகை ஒருவர் குறை என்பதுதான் உடலுறவின் இலக்கணம் அது ஒருவேளை ஆணாக இருக்கலாம் ஒருவேளை பெண்ணாக இருக்கலாம் அது அவரவரை பொறுத்தது எந்த செயலை மிகை குறை இல்லாமல் செய்துவிட முடியும் பொருந்தி செய்ய முடியும் எந்த செயலையுமே செய்ய முடியாது ஒரு சின்னஞ்சிறிய வீட்டு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய வேலை வீடு துடைப்பது அல்லது வீடு பெருக்குவது அந்த வீடு துடைக்கும் பொழுது உட்கார்ந்திருப்பவர் குறை வீடு துடைப்பவர் மிகை இரண்டு பேரும் சமம் என்று சொன்னால் நீ இறங்கி துடைக்க வேண்டும் நீதான் வீடு துடைக்கிறாய் அல்லது நீ தான் வீடு பெருக்கிறாய் நீ மிகை நான் குறை என்ற பணிவு உட்கார்ந்திருப்பவருக்கு வர வேண்டும் பொருளாதாரம் ஈட்டுவதை மட்டுமே வைத்து எல்லா துறைகளிலுமே நான் தான் மிகை என்று பேசியதற்கு தான் இந்த ஆண் இனம் இப்பொழுது அனுபவிக்கிறது அது கதறாத கதறல் கிடையாது இப்பொழுது வைத்து செய்கிறார்கள் பெண்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இரண்டு இரண்டு வசனங்களில் இதை செய்வார்கள் ஒன்று உங்களை எல்லாம் எதிர்த்து நான் பேச முடியுமா இது பரவலான வசனம் என்றால் என்ன பொருள் என்றால் உங்களை எதிர்த்து பேச முடியாது உனக்கு எதிராக செய்ய முடியும் என்று அது பொருள் பேசாமல் செய்வது அடுத்த வசனம் நாங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு குறைச்சலா என்ற வசனம் அதாவது ஒன்று உங்களை எதிர்க்க முடியாது என்று சொல்லும் அதே பெண் வேறொரு சூழலில் நானும் நீயும் சமம் தானே என்று சொல்வதை நீங்கள் உற்று நோக்கினால் புரிந்து கொள்ளலாம் இரண்டு வேறு வசனங்களை ஒரே பெண் பொதுவாக சொல்வது உண்டு அவர்கள் சார்ந்திருக்கும் தருணங்களில் உங்களை எதிர்த்து பேச முடியுமா என்பார்கள் ஆண்கள் இவர்களை சார்ந்திருக்கும் தருணங்களில் நான் என்ன உங்களுக்கு குறைவா என்று கேட்பார்கள் அதாவது சமத்துவம் பேசுவார்கள் இந்த இரண்டையுமே ஆண்களால் சமாளிக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏனென்றால் ஆண்கள் தங்களை படுமோசமாக சுருக்கிக் கொண்டு மிக மோசமான ஆதிக்கவாதிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களால் இனிமேல் பெண்களை சமாளிக்க முடியாது எப்படி சுருங்கி போனார்கள் என்றால் ஆண்களிடம் பேசி பார்த்தால் அவர்களுக்கு என்ன வேலை தெரியும் ஒரு குடும்பத்துக்கு தேவையானது என்னது தெரியும் என்று கேட்டால் அவர் முதலில் குழந்தைத்தனமாகவோ அல்லது ஒப்பிப்பது போல சொல்வார் நான் தான் வேலைக்கு போகிறேன் என்று இதை எவ்வளவு காலம் தான் சொல்வாய் வீட்டில் இருப்பவர்களும் என்ன வெட்டியாக வறுக்கிறார்கள் அவர்களும் தான் வேலை பார்க்கிறார்கள் நீ பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாய் இந்த பொருளாதார வீட்டு தவிர உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் பாவம் பாவம்ளுக்கு எதுவுமே தெரியாது துணி துவைக்க தெரியாது பாத்திரம் கழுவ தெரியாது காய்கறி வாங்க தெரியாது பழம் வாங்கி வர தெரியாது காய்கறி வெட்ட தெரியாது ஏன் சமைக்கவே தெரியாது சாப்பிடவாது தெரியுமா என்று கேட்டால் சத்தியமாக அதுவும் தெரியாது நல்ல உணவு என்றால் என்ன என்று தெரியாது குழந்தை வளர்க்க தெரியுமா குழந்தை ஆய்ப்புடன் கழிவட தெரியுமா தெரியாது வராது முடியாது என்ன தெரியும் வேலைக்கு போக தெரியும் சம்பாதிக்க தெரியும் அவ்வளவுதான் உங்களுடைய உலகத்தை நீங்கள் சுருக்கி கொண்டீர்கள் ஒரு மனிதராக எவ்வளவு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நான் சொல்வது விளங்கும் செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கையை குறுக்கி கொண்டதாகத்தான் அதற்கு பொருள் வேறு எந்த பொருளுமே அது கிடையாது என்ன தெரியும் ஊர் சுற்ற தெரியும் கடைக்கு போக தெரியும் மது இருந்த தெரியும் அரட்டை அடிக்க தெரியும் வேறு சமூக வலைத்தளங்களில் குமுற தெரியும் புதிதாக சேர்ந்தது வேறு என்ன தெரியும் வாழ்க்கைக்கு தேவையான என்ன தெரியும் ஆணுக்கு அலுவலகத்திற்கு போய் மேலதிகாரியிடம் ஏச்சு வாங்கினால் வெளியே வந்து ஒரு புகைப்பிடிக்க தெரியும் அது நான்கு அதை அதற்கு கூட பயம் இப்பொழுது அதையாவது நிம்மதியாக செய்கிறார்கள் என்றால் அதுல ஆயிரம் குற்ற உணர்ச்சி அது மனைவிக்கு தெரியக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது என்று அதற்கும் ஒரு ஒரு துணிச்சல் கிடையாது அதை செய்வதற்கு கூட என்னதான் தெரியும் எதுவுமே தெரியாது வேலையை விட்டு போ என்று அனுப்பினால் வேற என்ன தெரியும் அழ தெரியும் அவ்வளவுதான் பெண் அப்படி அல்ல அவளுக்கு எல்லாமே தெரிகிறது ஏனென்றால் அவள் காலங்காலமாக சமூகத்துடைய செயல்பாடுகளின் கருவே பெண்மைதான் அவளுக்கு எல்லாமே தெரியும் அவளுக்கு விவசாயம் செய்ய தெரியும் இன்றைக்கும் ஊர் திரும்பும் குடும்பங்களில் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பெண்கள் தான் விவசாயம் செய்ய போகிறார்கள் என்னிடம் வந்து விளக்கம் கேட்பது குறிப்பு கேட்பதெல்லாம் ஆண்கள் ஆனால் இவர்கள் கேட்கும் பொழுதே இவர்கள் கேட்கும் பொழுதே எனக்கு தெரியும் இந்த வீட்டு அம்மணி தான் ஏதோ செய்ய போகிறார் என்று ஏனென்றால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அது பேசவே மாட்டார்கள் மிக குறைவாக பேசி மிக அதிகமாக கவனித்து போய் நடைமுறைப்படுத்தி விடுவார்கள் அது பெண்மை பெண் அல்ல ஆணுக்குள்ளும் பெண்மை இருந்தால் அவரும் இப்படித்தான் இருப்பார் அதிகமாக பேச மாட்டார் குறைவாக பேசுவார் அதிகமாக கவனிப்பார் அதுதான் பெண்மை ஊர் திரும்பினாலும் சரி அல்லது ஊர் திரும்பாவிட்டாலும் சரி ஒரு நெருக்கடி நிலை வரும்பொழுது சமாளிப்பதற்கு தேவையான எல்லா கலைகளும் எல்லா நுட்பங்களும் பெண்களிடம் இருக்கிறது ஆண்களிடம் என்ன இருக்கிறது கடன் வாங்க தெரியுமா பெண்கள் கடன் வாங்குவார்கள் குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி என்றால் அலையாய் அலைந்து தெரிந்தவர்கள் உற்றார் எல்லாம் போய் கடன் வாங்குவார் மானம் மரியாதை பார்க்க மாட்டார்கள் ஆண்கள் மானம் மரியாதையுடனே கடன் கொடுப்பது யார் என்று உட்கார்ந்து யோசிப்பார் நெருக்கடி நிலையின் பொழுது பெண்கள் எதை பார்ப்பார்கள் எதையுமே பார்க்க மாட்டார்கள் ஆண்கள் பன்மை எனும் தன்மையை இழந்து ஒரு சில தன்மைகளுக்குள் தம்மை சுருக்கி கொண்டு ஒரு வகையான மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் யாராவது மலர்ச்சியாக இருக்கிறார்களா எத்தனை பேர் மலர்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் எவர் ஒருவர் தன்னை பன்மை தன்மையுடன் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் மலர்ச்சியாக இருக்கிறார் பன்மை தன்மை என்றால் பல துறைகளில் நாட்டம் கொண்டிருப்பதும் பல துறைகளில் செயல்படுவதும் பல துறை என்றால் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய துறைகளை பற்றி அல்ல நான் பேசுவது வீட்டிற்கு உள் அந்த நான்கு சுவர்களுக்குள் ஆண்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் ஆண்களிடமிருந்து கணிபுரியையும் தொலைத்தொடர்பு வசதியும் பிடுங்கிவிட்டு அவர்களை வீட்டுக்குள் வைக்க முடியுமா பெண்கள் இருக்கிறார்கள் காலங்காலமாக இவையெல்லாம் இல்லாமலே இருக்கிறார்கள் இவையெல்லாம் இல்லை என்ற நிலை வந்தாலும் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் நான்கு சுவர்களுக்குள் அவர்களுக்கு அவருடைய பார்வையில் ஒரு உலகம் இருக்கிறது அலமாரி அவர்களுக்கு ஒரு உலகம் அதை அடுக்க வேண்டும் அதில் எந்த பொருள் கெட்டு போயிருக்கிறது எந்த பொருள் கெடாமல் இருக்கிறது என்று அவர்களால் அந்த அலமாரிக்குள் நுழைந்து சிந்திக்க முடியும் துணிகள் என்று பார்த்தால் அதிலே அவர்களுக்கு நிறைய தகவல் தெரியும் மளிகை பொருள்களில் அவர்களுக்கு தகவல் தெரியும் காய்கறிகளில் தெரியும் அடுப்பு அந்த அடுப்பை சுத்தம் செய்ய வேண்டும் எரிவாயு எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சிந்திக்க தெரிந்தவர்கள் இந்த நான்கு சுவர்களுக்குள்ளேயே அவர்களுக்கு அவ்வளவு இருக்கிறது நான் மீண்டும் கேட்கிறேன் இதே நான்கு சுவர் இதே அலமாரி இதே துணி இருக்கக்கூடிய அதே வீட்டிற்குள் ஒரு ஆணை உட்கார வைத்தார் அவர் கண்ணுக்கு என்ன தெரியும் தொலைத்தொடர்பு சாதனைகள் எல்லாம் பிடுங்கி விட்டால் அவருக்கு ஏதாவது தெரியுமா எரிச்சல் ஆவார் கோபம் வரும் அந்த பெண் மீது ஏதாவது கோபப்படுவது ஏதாவது ஒரு வம்பை உருவாக்கி விட்டு அங்கிருந்து வெளிநடப்பு செய்வது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்வதைப் போல ஆண்கள் வேலையற்ற வீடுகளில் நடந்து கொள்வதை பார்க்க முடியும் அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி அங்கிருந்து வெளியே கோவித்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படி வெளியே செல்வது கூட ஒரு உரிமையோடு துணிவோடு நான் வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகும் ஆண்களை கூட நான் இப்பொழுது பார்க்க முடியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கடைக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள் வெளியே போகிறேன் எதற்கு போகிறேன் சும்மா போகிறேன் என்று சொல்வதற்கு எத்தனை ஆண்களால் முடியும் காரணம் சொல்ல வேண்டும் பயம் ஏன் பயம் என்றால் பெண்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையினால் பயம் அல்ல திரும்பி வரும்போது ஒரு தொல்லை அவ்வளவுதான் திரும்பி வரும்போது ஒரு ஒரு தொல்லையை சந்திக்க வேண்டும் ஒரு காரணத்தை சொன்னால் முடிந்து விட்டது என்று தன்னை சுருக்கி கொண்ட ஒரு கூட்டமாக ஆண் சிங்கங்களின் கூட்டம் மாறிப்போனது ஆணும் பெண்ணும் தருணிகர் சமானம் என்ற முழக்கம் பெண்களை பொருளாதாரம் மற்றும் நிறுவனங்களின் அடிமைகளாக மாற்றியது ஆண்களை தற்சார்பு அற்ற கோழைகளாக மாற்றியது ஆணும் விடுதலை அடையவில்லை பெண்ணும் விடுதலை அடையவில்லை ஆனால் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் இரண்டு பேரும் பேசுகிறார்கள் ஒரு தரப்பினர் பெண்தான் உயர்ந்து அதை பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் பொங்குவதற்கு ஒரு நூறு பேர் அவர்கள் பெண்கள் பெண்கள் கொலை செய்தால் கூட எப்படி பொங்குவார்கள் என்றால் ஒரு பெண்ணே கத்தி எடுக்கிறாள் என்றால் என்று எழுதினால் ஒரு பெண்ணியவாதி ஒரு பெண்ணே இப்படி நடந்து கொண்டாள் என்றால் அங்கே நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று அதற்காக பொங்குவது ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் ஆண்களுக்காக பொங்குவது ஒரு கூட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் இரண்டு பேரும் சமம் என்று பாரதிய பாரதியாரை படாதபாடு படுத்தி இன்னும் வேற ஆள் கிடைக்கவில்லை அவர்களுக்கு பாரதியாரும் பகுத்தறிவு வாதிகளும் தான் இரண்டு பேரும் சமம் சமம் என்று சொல் சொன்னார்கள் ஆனால் பாரதியார் முன்வைத்த கருத்தே வேறு இந்த முன்னை கருத்துக்களை எல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் என்றெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அவர் சக்தியின் வடிவமாக பெண்மையை பார்த்தவர் சக்தி பராசக்தியோடைய பக்தர் அவர் சொன்னது வேறு ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர்கள் எங்கே மிகப்பெரிய தவறிழைத்தார்கள் அல்லது ஒரு துரோகத்தை தொடங்கி வைத்தார்கள் என்றால் பெண்களும் ஆண்களைப் போலவே மாற வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை பேசத் தொடங்கினார்கள் அதுதான் இந்த காலத்தில் உள்ள பெண்கள் அனுபவிக்கும் பல தொல்லைகளுக்கான விதை பெண்களும் ஆண்களைப் போலவே மாற வேண்டும் எப்படியெல்லாம் மாற வேண்டும் கூந்தல் வளர்க்காதீர்கள் வெட்டி கொள்ளுங்கள் ஆண்களைப் போலவே கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்ததாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொல்லையே அவருடைய கற்பப்பை தான் ஆகவே பெண்களே கருப்பையை வெட்டி தூக்கி வீசுங்கள் என்று சொன்னார் என்று எழுதினார்கள் பேசினார்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக கூந்தல் வளர்க்க வேண்டாம் கற்பப்பை இருக்க வேண்டாம் இவை இரண்டும் இல்லை என்றால் கிட்டத்தட்ட ஆண் மார்புகளை ஒன்று செய்ய முடியாது அதை பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை இந்த இரண்டு உறுப்புகள் ஒரு பெண்ணுடைய இரண்டு உறுப்புகள் அகற்றப்பட்ட பிறகு அவள் என்னவாவாள் குழந்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் நவீன அறிவியல் படி ஊசி போட்டாலே குழந்தை பிறந்துவிடும் என்று எழுதி வைத்துக்கிட்டு போய்விட்டார் பகுத்தறிவு பகலவன் ஆனால் ஊசி போட்டால் இருந்தால் தான் குழந்தை வரும் என்று அவருக்கு தெரியவில்லை பெருங்குடலில் இருந்தால் குழந்தை வரப்போ இருந்து அங்கு கர்ப்பப்பை என்று ஒரு இருந்தால் ஒன்று இருந்தால்தான் ஊசி போட்டாலும் குழந்தை வரும் ஆனால் கற்பப்பையை வெட்டி தூக்கி வீசுங்கள் என்று எழுதிவிட்டு ஊசி ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது சேர வேண்டியதில்லை படுக்கையில் தானே உன்னை அடிமைப்படுத்தினான் படுக்கையில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் படுக்கையில் ஏதோ பெண்கள்லாம் அடிமைகளாவது போல ஒரு வெற்று கூச்சல் வெற்று ஆரவாரம் போலித்தனம் விளைவாக பெண்கள் தங்களை ஆண்களாக கற்பிதம் செய்ய தொடங்கினார்கள் இதுதான் ஒரு ஐம்பது ஆண்டு கால தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பெண்களுமே அல்லது பெரும்பகுதி பெண்கள் நேரடியாக சொல்ல வேண்டும் என்ற கல்வி அறிவு பெற்ற பெண்கள் தங்களை ஆண்களாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு மீசை முளைத்தது உண்டா எத்தனை பெண்களுக்கு மீசை முளைத்தது அதுக்கு அதுக்குதான் மருத்துவம் உண்டா பெண்களுக்கு தாடி மீசை பத்து பெண்கள் இருந்தால் ஏழு பெண்களுக்கு இன்றைக்கு ஏன் வருகிறது என்ன காரணம் மருத்துவ காரணம் என்ன ஏதோ சுரப்பிகளில் தாறுமாறாக நடக்கிறது நல்லது அதுக்கு மருத்துவம் இல்லை சவர கத்தியை தான் வீட்டில் பெண்கள் வைத்திருக்கிறார்கள் வீடுகளில் ஆண்களுக்கு தனி சவர கத்தி பெண்களுக்கு தனி சவர கத்தி ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னீர்கள் அல்லவா அடைந்து விட்டோம் இரண்டு பேருமே சவர கத்தி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சமத்துவம் கூந்தல் உதிர்வு இல்லாத பெண் யார் முப்பது வயதுக்கு பிறகு கூந்தல் உதிராத பெண் உண்டா கிடையாது பெண்கள் தங்களுடைய உடல் எல்லாம் இழந்தார்கள் பெண்கள் தங்களுடைய பெண்மையை இழந்து ஆண்மையை தங்களுடைய உடலில் பொருத்தி கொண்டார்கள் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்றால் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அவ்வாறு உங்களுடைய உடல் மாற்றம் பெற தொடங்கும் சுரப்பிகளில் ஏற்படும் மாறுபாடுதான் மீசை முளைப்பதற்கு காரணம் சரிதான் ஆனால் சுரப்பிகளை இயக்குவது உடலா சிந்தனையா எல்லா சுரப்பிகளுமே சிந்தனைகளுக்கு ஆட்படுகின்றன சிந்தனையே சுரப்பிகளை அடிப்படையாக இயக்குகிறது உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் இரண்டாவது காரணிகள் தான் சிந்தனை தான் சுரப்பிகளுக்கு முதல் காரணம் நீரிழிவு நோய் சுரப்பிகளில் ஏற்படும் தாறுமாறான விளைவு சிந்தனை தான் முதல் காரணம் அதுபோல மீசை முளைப்பதற்கும் தாடி முளைப்பதற்கும் கருப்பை கோளாறுகளுக்கும் துறப்பிகள் காரணம் என்றால் அதற்கு மூல காரணம் சிந்தனை பெண்கள் சிறுமிகளாக இருக்கும் காலம் தொட்டே ஆண் போல சிந்தித்து பழகுகிறார்கள் இதை நீங்கள் சற்று பொறுமையாக சிந்தித்து பார்த்தால் உங்களால் புரிந்து முடியும் ஆண் போலத்தான் நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் நீங்கள் குழந்தைகளை ஆண் போல் வளர்க்கிறீர்கள் முடியை இறுக்கமாக வெட்டி விடுகிறீர்கள் பெண் குழந்தையை பெண் குழந்தையாக நீங்கள் வளர்க்கவில்லை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் ஆடைகள் கூட ஆண் குழந்தைகளுக்கான ஆடைகளே இப்படித்தான் வளர்க்கிறீர்கள் இப்படித்தான் அவள் பூப்பெய்தும் காலம் வரை இருக்கிறாள் பூ பிறகும் அவளுக்கு பெண்மையின் மீது இழிவான சிந்தனையைத்தான் நீங்கள் ஊட்டுகிறீர்கள் பெண்களும் முடிவெட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் நான் என்ன கேள்வி கேட்பேன் என்றால் முடிவெட்டி கொண்டவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்பேன் ஆண்கள் அவ்வளவு பெரிய ஆளு ஆட்களா பெண்களும் கொள்வதற்கு ஆண்கள் உயர்ந்தவர்கள் ஆகவே நீங்களும் ஆண்களைப் போல மாறுங்கள் என்பதுதான் அதற்கு பொருளே ஆண்களுக்கு கற்பப்பை கிடையாது நீங்களும் எடுத்து விடுங்கள் ஆண்கள் கூந்தல் வளர்த்துக் கொள்வதில்லை நீங்களும் கூந்தலை வெட்டிவிடுங்கள் என்பதுதான் அது பொருள் பெண்ணை ஆண் போல மாற்றுவது எதற்காக ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் உடைய அடையாளங்களை எல்லாம் துறந்து விடு நீ ஆண் போல் மாறிவிடு என்பதுதான் ஆணாதிக்க சிந்தனையே நீ கூந்தல் வைத்துக் கொண்டிருந்தாலும் உன்னை நான் மதிப்பேன் என்று சொன்னால் அதுதான் பெண்களுக்கான உரிமை சிந்தனை நீ கூந்தல் வைத்திருந்தாலும் பத்து குழந்தைகள் பெற்றுக் கொண்டாலும் குழந்தையே பெற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் நீ எவ்வாறு இருக்கிறாயோ அவ்வாறே உன்னை நான் அரவணைக்கிறேன் என்று சொன்னால் உரிமை அதுதான் அன்பு நீ கூந்தலை வெட்டிக்கொள் கருப்பையை தூக்கி வீசு அதன் பிறகு உனக்கு சம உரிமை கிடைக்கும் என்று சொன்னால் அது என்ன அரவணைப்பு ஆண் போல பெண்ணை மாற்றினார்கள் இன்றைக்கு கொள்ளாத பெண்கள் கிடையாது ஆண்களுக்கான ஆடைகளை உடுத்தாத பெண் கிடையாது ஆணாக தன்னை சிந்தித்து கொள்ளாத ஆணாக தன்னை புரிந்து கொள்ளாத ஆண் போல் இல்லையே என்று ஏங்காத பெண்ணும் கிடையாது மிக குறைவானோர் தன்னுடைய பெண்மையை தானே மதிக்கிறார்கள் மிக பெரும்பகுதியினர் தன்னுடைய பெண்மையை தானே மதிக்கவில்லை அதை இழிவாக கருதுகிறார்கள் விளைவாக உடல் மாற்றம் பெற தொடங்கியது உடல் மாற்றங்கள் கருப்பை மாற்றங்களும் ரோமம் வளர்வதில் மாற்றங்களும் நீக்கமற நிறைந்து இதற்கு மருந்தே இல்லை இதுக்கு எந்த மருந்துமே கிடையாது ஒரு தலைமுறையே நாசமானது அடுத்த தலைமுறை அப்படி உருவாகி கொண்டிருக்கிறது பெண்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டார்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அனுப்பப்பட்டார்கள் வெளியே வேலைக்கு செல்வது இழுக்கென கருதிய கருதிய சமூகம் இது என்பதை நாற்பது வயதை தொட்ட அனைவருமே அறிந்திருக்கலாம் கிராமங்களில் எல்லாம் ஒருவரிடம் போய் வேலை செய்வதே அசிங்கம் என்று கருதினார்கள் தோட்டம் இருக்கிறது வயல் இருக்கிறது காடு இருக்கிறது மாடு இருக்கிறது ஆடு இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் வெளியே போய் ஒருவரிடம் கைகட்டி வேலை செய்யக்கூடாது அரசாங்க வேலை வந்தாலும் வேண்டாம் என்று சொன்ன சமூகம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அரசு வேலை வந்தால் கூட வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் வெளியே வேலைக்கு செல்ல வேண்டும் அதுவே அதுவே பகுத்தறிவு என்ற கருத்தை பரப்பி தொழிற்சாலை பணியாளர்களாக ஆண்களை எல்லாம் அனுப்பியவர்கள் அதன் பிறகு பெண்களையும் தொழிற்சாலையை நோக்கி துரத்தினார்கள் துரத்த வேண்டியதில்லை கதவு திறந்து வைத்தால் குவிந்தார்கள் எந்த கருத்தின் அடிப்படையில் குவிகிறார்கள் என்றால் நாங்களும் ஆண்களுக்கு சமமாக ஆண்களுக்கு சமமாக வந்துவிட்டோம் என்ற கருத்தின் அடிப்படையில் பெருமிதமாக குவிகிறார்கள் நான் கேட்கிறேன் இப்பொழுது இரண்டு பேருமே வேலைக்கு போகிறீர்கள் இரண்டு பேருமே பொருளீட்டுகிறீர்கள் இரண்டு பேருமே உங்களுக்கு தேவையான உங்கள் தேவைகளை நீங்களே செய்து கொள்கிறீர்களா உங்களுக்கான உணவை நீங்கள் சமைக்கிறீர்களா அதற்கு பதில் சொல்லுங்கள் நன்றாக சமைத்து நன்றாக உணவு கொள்கிறீர்களா நன்றாக தூங்குகிறீர்களா உங்கள் வீட்டை நீங்கள் பராமரிக்கிறீர்களா உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்க்கிறீர்களா உங்கள் குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா எத்தனை பேரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது உங்கள் படுக்கையில் நீங்கள் கிடக்கிறீர்களா இரண்டு பேருமே வேலைக்கு போவது என்பது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையே என்ன வீட்டில் ஓர் அடிமை இருந்தது இப்ப இரண்டு பேருமே அடிமைகள் என்பது இரண்டு பேரும் வேலைக்கு போவதற்கு பொருள் இரண்டு பேரும் வேலைக்கு போவது என்பதில் சமூகத்தின் ஒழுங்கு குலைந்தது எங்கு தொடங்கியது என்றால் ஆண்கள் வெளி வேலைகளை பெரிதும் விரும்பிய பெரிதும் வெளி வேலைகளுக்கு ஆட்பட்ட பொழுதுதான் சமூகத்தின் ஒழுங்கு குலைய தொடங்கியது கல்வியின் பேரால் அல்லது பொருளாதாரத்தின் பெயரால் பெரு நிறுவனங்களை நோக்கி ஆண்கள் படையெடுத்து பணமே குறி என்று என்ற ஒரு சமூகத்தை கட்டமைத்து வரதட்சணை என்ற முறையை கடினமானதாக மாற்றினார் கொடூரமானதாக மாற்றினார் ஏனென்றால் நான் சம்பாதிக்கிறேன் அதன் பிறகுதான் பெண்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் பெண்களும் படிக்க வேண்டும் என்று போட்டி உருவானது நண்பர்களை நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் இருந்து உங்களுடைய உடலை உங்களுடைய உழைப்பை உங்களுடைய திறனை உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை நகை நிறுவனங்களும் பெருநிறுவனங்களும் பிடுங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் நான் இப்பொழுது ஆணோடு சமமாக வந்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் என்னுடைய மனைவிக்கு உரிய மரியாதை வழங்குகிறேன் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு பேருமே ஏமாறுகிறீர்கள் உங்கள் இரண்டு பேரையுமே பகுத்தறிவின் பெயரால் பெருநிறுவனங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றன உங்களுக்கு இவ்வளவு உடல் உழைப்பே தேவையில்லை குழந்தையும் உங்களுடைய இல்லறத்தையும் கவனிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நிறுவனத்தை சார்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உடலை கவனிக்க முடியாத அளவுக்கு சார்ந்திருக்கிறீர்கள் ஐந்து நாட்கள் வெளியூரில் தங்கிவிட்டு வாருங்கள் என்று ஒரு பெண்ணிடம் சொன்னேன் மிக நெருங்கிய நண்பருடைய மனைவி உடல் முழுவதும் அரிப்பு தாங்க முடியாத அரிப்பு அவ்வளவு தொல்லை அவர் தான் பணிபுரியும் இடத்திற்கு சென்று நிற்கவே முடியாது ஒரு பெண் உடலில் அரிப்பெடுத்துக் கொண்டே இருந்தால் எல்லா இடத்திலும் சொரிந்து கொண்டே நிற்க முடியாது மிகவும் சங்கடம் ஆக அலுவலகத்திற்கு அவரால் போக முடியவில்லை விடுப்பெடுத்து விடுங்கள் என்று சொன்னால் விடுப்பு அவர்கள் அந்த அந்த நிறுவனத்தில் விடுப்பு தருவதில்லை தந்தால் ஊதியத்தில் பிடிப்பார்கள் நான்கு ஐந்து மாதங்களாக இதே தொல்லை இருந்த பொழுது நான் சொன்னேன் ஒரு ஐந்து நாட்களுக்கு வெளியூருக்கு போய் நல்ல காற்றை விட்டு வாருங்கள் என்று அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொன்னேன் இதெல்லாம் செய்தால் சரியாகிவிடும் ஒரு ஐந்து நாட்களுக்கு வெளியே செல்லுங்கள் என்றால் அவர் சொன்னார் ஐந்து நாட்களுக்கு என்னால் வெளியே செல்ல முடியாது இதற்கு மேல் நீங்கள் எதை இழக்கப் போகிறீர்கள் என்று கேட்டேன் உடல் இவ்வளவு மோசமாக நோயுற்றிருக்கும் இந்த நிலையில் உங்களால் ஒரு ஐந்து நாட்கள் உங்கள் உடலுக்காக வெளியே செல்ல முடியாது என்றால் நீங்கள் இழப்பதற்கு என்ன இருக்கிறது இவர் என்ன பெண் ஆணுக்கு நிகரான பெண்ணா அந்த ஆண் சொல்கிறாரா பரவாயில்லை வேலை போனால் பரவாயில்லை நீ செல் என்று ஆனால் சொல்ல முடிகிறதா முடியாது இவள் சம்பாதிக்க வேண்டிய தேவை குடும்பத்திற்கு இருக்கிறது ஆகவே ஆணும் அமைதியாக இருக்கிறார் அந்த பெண்ணும் என்னால் போக முடியாது என்று சொல்கிறார் இதான் ஆணுக்கு பெண் சமமாக வளர்ந்தது சமமாக வளர்ந்திருக்கிறீர்கள் ஆண்கள் மட்டுமே அடிமை தொழில் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அடிமை தொழில் பெண்கள் வேலைக்கு கருத்து நான் மீண்டும் சொல்கிறேன் பெண்கள் வேலை பார்க்காத காலம் என்று ஒன்று கிடையாது இனி இருக்க போவதும் கிடையாது இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல பெண்கள் வேலைக்கு செல்வது என்ன மிகப்பெரிய புரட்சியா கிடையாது பொய் அவர்கள் நிறுவனம் தொடங்கும் பொழுது இங்கே மலிந்த கூலிக்கு ஆட்கள் தேவை குறைந்த கூலிக்கு யார் வேலை செய்வார் ஆண்களா பெண்களா பெண்கள் தான் இன்றைக்கும் யாருக்கு ஊதியம் அதிகமாக இருக்கிறது பெரும்பாலான நிறுவனங்களில் பெண்களுடைய ஊதியம் ஊதியம் குறைந்த குறைந்த நிறுவனங்களில் ஏன் நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் வேளாண் தொழிலில் ஆணுக்கு என்ன ஊதியம் பெண்ணுக்கு என்ன ஊதியம் ஆணுக்கு கூடுதல் ஊதியம் பெண்ணுக்கு குறைந்த ஊதியம் வேலை நேரம் பெண்ணுக்கு அதிகம் ஆணு குறைவு இன்றைக்கு பொருளாதாரத்தை முன்வைத்து சுரண்ட நினைப்பவர்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசினார்கள் பேசுகிறார்கள் அதை நம்பி நீங்கள் பொருளாதார முடிவுகளை எடுத்தீர்கள் நல்லது ஆனால் கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் உறவாடும் பொழுது அதை நம்பி முடிவெடுக்கலாமா எவ்வளவு பெரிய ஆபத்து நீயும் நானும் சமம் என்று எந்த கணவனும் மனைவியும் வாழவே முடியாது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நீயும் நானும் சமம் என்ற கருத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்த முடியாது ஏனென்றால் அது பொய் எந்த செயல்பாட்டில் நீ மிகை எந்த செயல்பாட்டில் நான் குறை எல்லாவற்றிலும் நீயும் நானும் சமம் கிடையாது நீயும் நானும் சமம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை விட மிகையான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள என்னை விட குறையான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படி பிரிந்து சமம் என்றால் ஒன்றாக இருக்க முடியாது இருக்க முடியவில்லை எதில் எதில் நீ குறை நான் என்று தெரிய பொதுவாக சமத்துவம் தயவு செய்து பேசாதீர்கள் அப்படி ஒன்று கிடையாது எதில் மிகை எதில் குறை எந்த பணியில் நீ மிகை எந்த பணியில் நான் குறை எந்த பணியில் ஒருவர் மிகையாக இருக்கிறாரோ மற்றவர் தன்னை குறை என்பதை ஒப்புக்கொண்டு இருந்தால் குடும்பம் விளங்கும் குடும்பத்தில் பூசல் வராது அது வீடு பராமரிப்பு குழந்தை வளர்ப்பு அல்லது பொருளாதாரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களுக்கு தெரியும் இதை அவர் நன்றாக செய்வார் இதை இவர் நன்றாக செய்வார் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும் எவர் எதில் மிகையாக இருக்கிறாரோ அவரை அதை அதில் மிகை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்த நிலைக்கு வாருங்கள் இப்படித்தான் உறவாட முடியும் இதுதான் பொருத்தம் ஒன்று மிகை இன்னொன்று குறை இரண்டும் தான் பொருந்தும் இரண்டும் சமம் என்றால் இரண்டு பக்கம் மூடி போட்டது என்று பொருள் இரண்டும் பொருந்தாது மோதும் நேரும் நேரும் பொருந்தாது எதிரும் எதிரும் பொருந்தாது நேரும் எதிரும் தான் பொருந்தும் ஒன்று மிகை இன்னொன்று குறை ஒட்டு மொத்தமாகவே ஆண் மிகை ஒட்டு மொத்தமாகவே பெண் குறை என்பதல்ல நான் சொல்வது ஆணிலும் மிகை உண்டு குறை உண்டு பெண்ணிலும் மிகை உண்டு குறை உண்டு எந்த செயலில் யார் மிகை என்பதை குடும்பம் நடத்தும் பொழுது கவனிக்க வேண்டும் கவனிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பம் நடத்தியவர்கள் எல்லாம் இயல்பாக இதை சொல்வார்கள் இது அவருக்கு வராது இதை நான் தான் செய்ய வேண்டும் என்று அந்த பெண் சொல்வார் ஆணும் சொல்வார் இதையெல்லாம் நீ போய் உன் அம்மாவிடம் கேட்டுக்கொள் இது எனக்கு வராது என்று சொல்வார் அவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் ஆனால் ஏன் எனக்கு தெரியாதா என்னால் மட்டும் முடியாதா என்று இன்றைக்கு இரண்டு பேருமே மல்லுக்கு நிற்கிறார்கள் உன்னால் முடியும் என்றால் என்னால் முடியும் என்கிறார்கள் உன்னால் முடியும் என்னால் முடியாது என்று சொல்வது சொல்லும் பொழுது அகந்த இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் உங்களால் எல்லாம் முடியாது எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர் எவரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எல்லா வேலைகளையும் தெரிந்தால் அதை விட ஒரு பெரிய தண்டனையே கிடையாது பல வேலைகள் தெரிந்திருப்பது ஒரு கொடுமை குடும்பங்களில் மிகை குறை என்ற பொருத்தத்திற்கான அளவீடுகள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தால் ஆண்கள் எல்லாரும் ஒரு பட்டியல் எடுத்து நீங்கள் எதில் மிகை என்று எழுதி பாருங்கள் ஒரு ஒரு இரண்டு வரி எழுதுங்களே எதில் எல்லாம் நீங்கள் மிகை என்று இரண்டு வரி எழுதுங்கள் பெண்களையும் எழுத சொல்லுங்கள் யார் அதிகம் எழுதுகிறார்கள் என்று பார்ப்போம் நிச்சயமாக பெண்கள் தான் அதிகமாக எழுதுவார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே அவர்கள் பல செயல்களில் மிகையாக இருக்கிறார்கள் வேலைக்கு சென்றாலும் கூட அவர்கள் பல செயல்களில் மிகையாக இருக்கிறார்கள் வேலைக்கு சென்றாலும் பல செயல்களில் ஆண்கள் குறையாக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஆண்கள் தங்களை ஆதிக்கவாதிகளாக நம்பத் தொடங்கியதுதான் அதிகாரம் இல்லாதவர்கள் தங்களை ஆதிக்கவாதிகளாக நம்பினால் அடிமையாகவார்கள் உங்களிடம் அதிகாரமே இல்லை ஆனால் உங்களிடம் ஆதிக்கம் இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள் விளைவாக இப்பொழுது அடிமையாக இருக்கிறீர்கள் ஆண்கள் சமகால ஆண்கள் சமகால இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் கணிசமானவர்கள் பாலியல் வறட்சியில் இருக்கிறார்கள் பாலியல் வறட்சி ஆண்களிடம் நிலவுகிறது காதலிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயது இளைஞனை அழைத்து உன்னுடைய காதல் அனுபவங்கள் யாவை என்று கேட்டால் ஒரு சில பெண்களை விரசமாக வேடிக்கை பார்த்ததை தவிர வேறு அனுபவம் இல்லை மிக குறைவானவர்களே காதல் அனுபவத்தை பற்றி பேசுகிறார்கள் பெரும்பாலானவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்றால் பெண்ணை உடலாக பார்த்த அனுபவம் அல்லது பார்க்க துடித்த அனுபவம் இருக்கிறது இதுதான் பாலியல் வறட்சி உடல் ஒரு வறட்சி ஏற்பட்டது என்றால் சிறுவனாக இருக்கும் பொழுதே நீ ஒரு ஆண் என்ற அகந்தை ஆண்களுக்கு இருக்கிறது ஆண் குழந்தை பிறக்கும் பொழுதே கொண்டாட்டம் வளரும் பொழுதுதான் திண்டாட்டம் பிறக்கும் பொழுதே ஆண் குழந்தை என்ற கொண்டாட்டத்தில் பிறந்து ஆண் குழந்தை அகந்தையோடு வளர்க்கப்பட்டு கறிக்கடைக்கு அனுப்பப்படும் கெடா எப்படி வளர்க்கப்படும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் ஆடு வளர்த்தவள் பெட்டைகளுக்கு அவ்வளவு கவனம் இருக்காது ஆட்டு மந்தையில் கூட ஆனால் கெடா கடலை எல்லாம் ஊட்டி வளர்ப்போம் அதோடைய உடல் வளர்ச்சியை பார்த்து பூரித்து போவார்கள் ஆடு வளர்ப்பவர்கள் ஏன்னா எடை கூடும் பொழுது பணம் கூடும் ஆண்கள் ஆண் பிறக்கும் பிறக்கும்போதே ஏன் கொண்டாட்டம் நிகழ்கிறது என்றால் இது சொத்துகளுக்கு வாரிசு வாங்கிக் கொண்டிருக்கும் கடனுக்கு நாமினி அது அந்த குழந்தைக்கு தெரியாது அது ஒரு ஆண் குழந்தை என்பதற்காக நமக்கு இவ்வளவு கவனிப்பா என்றது ஆண் என்ற திமிரோடு வளர்கிறது ஆண் பெண் இரண்டு குழந்தைகள் இருக்கும் இடத்தில் ஆண் குழந்தைகளுக்கு கூடுதலான கவனிப்பு கொடுத்து 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 அந்த குழந்தைகளுக்கு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்பதே தெரியாது போகிறது ஆண் என்பது ஏதோ ஒரு அதிகாரம் என்று ஒவ்வொரு ஆண் குழந்தையும் நம்புகிறது சிறுவன் நம்புகிறான் ஆண் என்பது ஒரு அதிகாரம் ஆணாக இருப்பதே ஒரு அதிகாரம் தான் என்று ஒரு சிறுவன் நம்புகிறான் ஆம்பளை என்ற சொல் ஏதோ வீரத்துக்கான சொல்லாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நீ ஆம்பளையா என்று கேட்ப ஆம்பளை தான் என்ன செய்வது ஆம்பளையாக இருந்தால் என்ன செய்து விடுவாய் எதுவும் செய்ய போவதில்லை சாரி கேட்கப் போகிறாய் படித்திருந்தால் எக்ஸ்கியூஸ் என்று சொல்ல போகிறாய் கூடுதலாக படித்திருந்தால் என்று சொல்ல போகிறாய் இவ்வளவுதான் ஆம்பளை என்றால் என்ன ஒன்று கிடையாது ஆனால் ஆம்பளை என்ற சொல் திமிர் வீரம் துணிச்சல் ஆகியவற்றின் குறியீடாக இன்றைக்கு மாற்றப்பட்டதா இல்லையா இப்படி வளரும் எந்த மனிதனாலும் ஒரு பெண்ணை காதலிக்கவே முடியாது அவனுக்கு காதல் என்றால் என்ன என்று புரியாது ஒரு பெண்ணை அவனால் ரசிக்க முடியாது பெண்ணுடைய நுண்ணுணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடியாது பெண்ணின் ஏக்கத்தை அகந்தை கொண்ட ஆண்மகனால் ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது ஆணுக்குள் பெண்மை உண்டு அந்த பெண்மையை இயல்பாக வளரும் பொழுது உணர முடியும் ஆணாக பிறந்ததே பெரும்பேறு என்று சொல்லி வளர்க்கப்படும் போது ஒவ்வொரு ஆணும் தனக்குள் இருக்கும் பெண்மையை நசுக்கித்தான் தன் உடலை வளர்க்கிறான் விளைவாக ஒரு பெண் என்றாலே அவள் படுப்பதற்கானவள் என்பதை தாண்டி பெண்களை பற்றிய புரிதலே கிடையாது அவ்வளவுதான் நெருங்கிய உறவுகளை தவிர மற்ற எல்லா உறவுகளும் இதற்கானவர்கள் தான் அவருடைய உறுப்பு இப்படி இருக்க வேண்டும் அவருடைய தோற்றம் இப்படி இருக்க வேண்டும் அவர்கள் படுக்கையில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர ஒரு பெண் மீது ஆண்களுக்கான எதிர்பார்ப்புகள் மிக குறைவு இது சமகாலத்தின் மிக மிக மோசமான சோதனை பாலியல் வன்முறைகள் நிகழ்கின்றன யாராலெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன அறுபத்தைந்து முதியவர் வயது முதியவர் எழுபது வயது முதியவர் தொடங்கி பதினைந்து பதினாறு வயது சிறுவன் வரை பெண் மீது பாலியல் வன்முறையை நடத்த முடிகிறது இந்த நாட்டில் இந்த தமிழ் சமூகத்தில் எத்தனை பெண்கள் மீது அமிலம் வீசப்பட்டிருக்கிறது எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காதலிக்க மறுத்த காரணத்தால் வேறு ஒருவனுடன் நீ பழகிறாய் என்ற காரணத்தினால் கொலை செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை என்ன அது மட்டுமா கொலை செய்தால்தான் சம்பவமா இணையதளங்களில் ஆண்கள் தேடும் படங்கள் என்ன இணையதளங்களில் ஆண்கள் பார்க்கும் காட்சிகள் என்ன ஏன் இவ்வளவு தேடல் இணையங்களில் என்ன தேடல் வேண்டி கிடக்கிறது எதிரே இருக்கும் பெண்ணை புரிந்து கொள்ளாமல் எதிரே இருக்கும் பெண் மீது காதல் வயப்பட தெரியாத தெரியாமல் இருக்கும் சமூகம் தான் இணையத்தில் ஏதோ ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறது அரசாங்கமே நினைத்தாலும் இந்த இணையதளங்களை தடை செய்ய முடியவில்லை அவ்வளவு பெரிய பொருளாதார கட்டமைப்பாக அது உருவெடுத்திருக்கிறது இந்தியாவில் அரசு நினைத்தாலும் தடை செய்ய முடியாது தடை செய்ய முடியவில்லை மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு பள்ளிச் சிறுவன் அந்த படங்களை பார்க்கிறான் பள்ளி சிறுவன் பார்க்கிறான் கைபேசியில் பார்க்கிறான் கல்லூரி மாணவன் பார்க்கிறான் யார் பார்க்கவில்லை மிக குறைந்தவர்கள் அவற்றை கண்டும் காணாதிருக்கிறார்கள் கணிசமான ஆண்கள் இதற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இவர்களுக்கு பெண் கிடைக்கவில்லையா பெண் கிடைத்தும் அந்த பெண்ணை இவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஏனென்றால் ஆண் எனும் அகந்த எந்த பெண்ணின் மீதான புரிதலையும் ஏற்படுத்தாது ஆண் எனும் அகந்தையில் இருக்கும்போது ஒரு பெண் உடல் அவ்வளவுதான் அவளுடைய உடல் இப்படி இருக்க வேண்டும் அவள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை தவிர ஒரு ஆண் எனும் சிந்தனைக்கு வேறு வேறு கருத்தே கிடையாது எப்பொழுது ஒரு ஆண் தனக்குள் இருக்கும் பெண்மையை உணர்கிறானோ அப்பொழுது அவனுக்கு காதல் என்றால் என்ன என்று புரியும் அவன் மீது ஏராளமான பெண்கள் காதல் கொள்வார்கள் அவன் அன்பே வடிவமானவனாக இருக்கலாம் காதல் கொண்டே கூட இருக்கலாம் அது பெரிய பிழை அல்ல ஆனால் காதலிக்கவே முடியாத காதலிக்கவே வராத தெரியாததுதான் மனிதகுலத்தின் விரோதிகளுடைய குணம் அப்படியா ஏன் மனிதகுல விரோதி என்று சொல்கிறேன் என்றால் காதலிக்க தெரிந்தவர்கள் நிச்சயமாக ஒரு பெண்ணை வன்புணர்ச்சி செய்ய மாட்டார்கள் முடியாது ஒரு பெண் மீது காதல் வயப்படி வயப்பட தெரிந்தவர்களால் அந்த பெண்ணையோ வேறு பெண்ணையோ உடலாக மட்டுமே பார்க்கவே முடியாது ஏனென்றால் காதல் என்பது ஆண்மையை குறைத்தல் ஆண்மையை தனித்தல் அதுதான் காதல் ஆண்மையை தனிக்கு தணிக்க பெண்மை உயர உயர காதல் பொங்கும் வெறுமனே நிறைவடைந்த ஆண்மை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மை காதல் யாரையும் காதலிக்காது அது திமிர் கொண்டு அலையும் பெண்மையே காதலிக்கும் ஆணுக்குள் இருக்கும் பெண்மை தான் காதலிக்கும் எல்லா வடிவங்களையும் உமையம்மை உரு கொடுத்து தோற்றுவிப்பது போல எல்லா உணர்ச்சிகளையும் அன்னையே கொண்டு வருகிறாள் உணர்ச்சிகளின் உந்து சக்தியே அன்னைதான் சிவம் அல்ல சிவம் அசையாது அப்படியே இருக்கும் சிவம் நிலையாக இருக்கும் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது அது அப்படியே மறைவாக இருக்கும் ஆனால் அன்னைதான் தன்னை வெளிப்படுத்துகிறாள் அன்னைதான் சிவத்தை வெளிப்படுத்துகிறாள் அன்னைதான் அண்டத்தை விரிக்கிறாள் அன்னை தான் வடிவு கொடுக்கிறாள் அன்னை தான் அந்த கருப்பை அன்னை அந்த மாதவளுக்கு உதிரம் அன்னை தான் அந்த உதிரத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர்கள் அன்னைதான் ஆண் வடிவம் அன்னை தான் பெண் வடிவம் அன்னை தான் மரம் செடி கொடி யாவும் அன்னையே ஆகவே அன்னைக்கு தான் அன்பு புரியும் அன்னையால் மட்டும்தான் காதலிக்க முடியும் வெறும் ஆண்மகனால் காதலிக்க முடியாது ஏனென்றால் ஆண்மை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியது அது இழகாது அது உருகாது அது கசியாது பெண்மைதான் இவற்றை செய்யும் நிச்சயமாக மனிதர்கள் குழந்தை வளர்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இப்பொழுது நிகழும் தவறுகளை செய்ததே கிடையாது ஆண்மை மேலானது ஆண்மை மேலானது என்று யாரும் சொன்னது கிடையாது மிக சமீபமாக இந்த நவீன யுகம் பகுத்தறிவு காலம் ஒரு போலித்தனமான உணர்ச்சியை தூண்டிவிட்டிருக்கிறது அந்த உணர்ச்சி தான் ஆண் பெண் இருவரில் யார் பெரியவர் என்ற உணர்ச்சி இப்படி ஒரு சிக்கல் படைப்பில் கிடையாது எந்த பெண்ணில் ஆண் இல்லை எல்லா பெண்ணிலுமே ஆண் உண்டே நானும் பல பெண்களை பார்க்கிறேன் ஆண்மை இல்லாத பெண்ணை இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை நான் பார்க்க போவதும் இல்லை என்னால் ஒவ்வொரு பெண்ணிலும் இருக்கக்கூடிய ஆண்மையை உணர்வு பூர்வமாக அனுபவித்து பார்க்க முடியும் நிச்சயமாக எல்லா பெண்களுக்குள்ளும் ஆண்மை உண்டு எல்லா பெண்களுக்குள்ளும் உண்டு எல்லா ஆண்களுக்குள்ளும் பெண்மை உண்டு பெண்மை இல்லாத ஆண் யார் பெரும்பாலான நேரங்களில் நான் என்னை பெண்மையாகத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடித்தமானதே அதுதான் மிக நெருக்கமானவர்கள் அதை என்னிடமே சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட இன்பம் வேற எதுவும் கிடையாது ஒரு ஆணாக இருப்பது கொடுமை ஆணாக இருப்பது ஒரு தண்டனை ஆகவே நான் பல நேரங்களில் என்னை முடக்கி கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு உடனே பெண் என்றால் ஓரமாகத்தான் அமர வேண்டுமா என்று தயவுசெய்து கேட்காதீர்கள் அது சுதந்திரமாக நான் சொல்கிறேன் நினைத்தால் நடுவில் உட்காரலாம் ஓரத்தில் உட்காரலாம் நிம்மதியாக ஒரு வேலை செய்து நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது வேலை செய்து முடித்த பிறகு சோரில் சாய்ந்து கால் நீட்டி அமருவது ஆண்கள் அமரமாட்டார்கள் பெண்கள் உட்காருவார்கள் அது ஒரு நிம்மதி நான் பொதுவாகவே அப்படித்தான் உட்கார்ந்திருப்பேன் நட்ட நெடு இடத்தில் நான் பொதுவாக என்னை வைத்துக் கொள்ளவே மாட்டேன் நானாக போய் பேச மாட்டேன் இதெல்லாம் எனக்குள் இருக்கும் பெண்மையை நான் ரசித்து வாழும் வாழ்க்கை தனியாக இருப்பேன் மிக நெருக்கமானவர்களிடம் மட்டுமே உறவாடுவேன் எல்லோரிடம் போய் பேச மாட்டேன் ஆனால் யார் வந்தாலும் பேசுவேன் இதுதான் பெண்மை இன்னும் நிறைய உண்டு இதை உணர் உணர்ந்து எனக்குள் இருக்கும் பெண்மையை நான் உணர்ந்து வாழும் பொழுது கிடைக்கும் பேரின்பத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்திவிடவே முடியாது ஒவ்வொரு கணமும் அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவ் பேரானந்தம் அதை யாரும் தர முடியாது வெளியிலிருந்து யாருமே தர முடியாது ஆணாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய தண்டனை ஆணாக இருந்து அதுவும் நாலு பேருக்கு தெரிந்தவராக இருந்தால் அதற்கென்று ஒரு ஆடை வேண்டும் அதற்கென்று ஒரு செருப்பு வேண்டும் வந்து உட்கார்வதற்கென்று ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டும் நாலு பேர் சுற்றி இருக்க வேண்டும் இப்படித்தான் ஆண்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தால் அவர் இப்படித்தான் இருக்கிறார் ஆனால் பெண்மை அப்படிப்பட்டதில்லை பெண்மை விடுதலை விரும்புவது பெண்கள் தான் எந்த காலத்திலுமே விடுதலை விடுதலை விரும்பி இருக்கிறார்கள் விரும்பினார்கள் ஆண்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பெண்மையை உணர தலைப்பட்டால் அவர்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் எப்படி விடுதலை அடைவார்கள் என்றால் ஆண்களுடைய அகந்தை விலகும் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பெண்மையை உணர்ந்தால் தன்னுடைய அகந்தியை விலக்கி விடலாம் அகந்தியை விலக்கிவிட்டு உடன் வாழும் பெண்களை ஒரு போகப் பொருளாகவோ அல்லது பயன்பாட்டு கருவியாகவோ பார்க்க வேண்டாம் என்ற புரிதல் ஒரு ஆணுக்கு எப்பொழுது வரும் என்றால் அவர் தனக்குள் இருக்கக்கூடிய பெண்மையை உணரும்பொழுது மட்டும்தான் விடுதலை உணர்வு ஒரு ஆணுக்கு வரும்பொழுது அவர் தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னோடு இருக்கும் பெண்ணை விடுவிக்கிறார் மாறாக ஆண் வேறு பெண் வேறு என்ற மயக்கத்தை நம்பினால் தீரழிவு ஆண் வேறு பெண் வேறு என்பதை முதலில் நம்புவீர்கள் அதன் பிறகு யார் உயர்ந்தவர் என்று போட்டியிடுவீர்கள் உங்களுக்கு பதில் கிடைக்காது கடைசியாக இரண்டு பேரும் சமம் என்று வந்து நிற்பீர்கள் மூன்றுமே பொய்க்கருத்து நீங்கள் வேறு வேறு அல்ல நீங்கள் ஒன்று சிவத்துள் சக்தியும் சக்தியுள் சிவமும் இருப்பதுதான் அண்டத்துக்கே இயல்பு என்னும் பொழுது உங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் தான் ஆணும் பெண்ணும் அவ்வளவுதான் நீங்கள் என்ன வெறும் ஆண் வெறும் பெண் ஒன்றும் கிடையாது ஆணுக்குள் பெண்மையையும் பெண்ணுக்குள் ஆண்மையையும் பரம்பொருள் எப்படி படைத்திருக்கிறார் என்பதை அது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு சின்னஞ்சிறிய அல்ல சிறிய கருத்து ஆனால் படைப்பின் மிக நுட்பமான ஆழமான கருத்து அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பதற்கு நான் விரும்புகிறேன் சிவம் அசையாது யாராவது அசைக்க வேண்டும் அது அசையாது நிலையானது இதுவே சிவம் சக்தி எந்த நேரமும் அசைந்து கொண்டிருப்பது அதுவே செயல்பட்டுக் கொண்டிருப்பது சக்தி தொடர்ந்து செயல்படும் சிவம் செயல்படாது சிவம் கருமை நிறமானது கருமையே சிவம் சக்தி வெண்மை சிவத்தின் பண்புகள் அசையாது கருமை நிறம் சக்தியின் பண்புகள் தொடர்ந்து துடியுடன் செயல்பாட்டுடன் இருக்கும் அதன் நிறம் வெண்மை ஆண் குறி ஆண்களிடம் இருக்கிறது ஆனால் அது சக்தியின் வடிவம் அது சிவத்தின் வடிவம் அல்ல ஏனென்றால் புணர்ச்சியில் தான் செயல்படும் சக்தி தொடர்ந்து செயல்படுவது ஆண்குறி செயல்படுவது அந்த ஆண் குறி ஆண்களிடம் இருக்கிறது ஆனால் அது சக்தியின் வடிவம் ஆண் குறியிலிருந்து வெளிப்படும் விந்து வெண்மை நிறமானது அதுவும் சக்தியின் வடிவம் சக்தியின் இரண்டு பண்புகள் ஆண்கூறியில் இருக்கின்றன அசையாமல் இருந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய பெண் குறி பெண்களிடம் இருக்கிறது ஆனால் அதுதான் சிவம் பெண் சிவத்தை போல் அசையாது அது செயல்படாது செயல்பட தூண்டும் அவ்வளவுதான் பெண்ணுடைய குறியிலிருந்து வெளிப்படும் நீர் கருமை நிறமானது ஆனால் சிவத்துக்குரியது பரம்பொருளின் இரண்டு பண்புகளும் ஆணுக்கும் பெண்புக்கும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏன் நீ ஆணும் அல்ல அவள் பெண்ணும் அல்ல இதை புரிந்துகொள் என்பதற்காக ஆணுள் பெண்மையும் பெண்ணில் ஆண்மையும் விளைந்திருப்பதுதான் சிவசக்தியின் இயல்பே யாரும் பெரியவருமல்ல யாரும் தாழ்ந்தவருமல்ல எங்கே பொருந்துகிறீர்கள் எங்கே யார் மிகுகிறார் எங்கே யார் குறைகிறார் என்பதை புரிந்து கொண்டு மிகுமிடத்தில் தாழ்ந்து செல்லுங்கள் குறையும் இடத்தில் உயர்ந்து நில்லுங்கள் இவ்வளவுதான் இயல்பு ஒருவரே எல்லா இடங்களிலும் மிகுவதும் கிடையாது ஒருவரே எல்லா இடங்களில் தாழ்வதும் கிடையாது ஆக பொருந்தி நில்லுங்கள் ஆணில் சக்தியின் வடிவத்தையும் பெண்ணில் சிவத்தின் வடிவத்தையும் வைத்திருக்கிறேன் இந்தளவு நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பிணைந்து இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் அம்மையப்பருடைய பாடம் இதுதான் நான் உணர்ந்த பாடம் ஆகவேதான் ஆண்மை பெண்மை என்பவை எல்லாம் ஓரளவிற்கு சரியான தகவல்களை தவிர அவையெல்லாம் முழுமையான உண்மைகள் அல்ல பிரித்து பேசுவதே பாவம் என்று கருதுகிறேன் நான் இந்த புரிதல் உங்களுடைய இல்லறத்தில் உங்களை வழிநடத்தட்டும் இந்த புரிதல் உங்களை தனிப்பட்ட முறையில் வழிநடத்தட்டும் இந்த புரிதலோடு ஒரு சமூகம் உருவாகட்டும் என்று கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி